आचार्य वंदनम नारायण गुरुं ज्ञान वाराशि महामाश्रये यो राजताग्निभिर्नित्यमाराधितः याननः श्रीमते नारायण तातयार्य महादेशिकाय नमः। इन्नैक्कु नाम रसिक्क पोगिर ग्रंथम அரசாணிபாலை மகாகவி வெங்கடாச்சரியனுடைய சுபாஷித கௌஸ்துபம் என்கிற கிரந்தம். இந்த கிரந்தத்தை அடியனுக்கு பால்யத்திலே பதம் பதமாக அர்த்தம் சொல்லி போதித்த ஆச்சாரியன் ஸ்ரீ நாராயண தாத்தையாரரை சேவிச்சுண்டு இதை ரசிக்க ஆரம்பிக்கிறேன். அரசாணிபாலை மகாகவியை பத்தி புதுசா சொல்ல வேண்டியதெல்லாம் நம்ம ஏற்கனவே வரதாபியுதய காவியத்தை பார்க்கச்சும் அவருடைய திறமையை நம்ம அனுபவிச்சிருக்கோம். அவருக்கு சம்ஸ்கிருத பாஷையில நம்ம வொகபுலரின்னு ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ நிறைய சொல் வளம் அவருக்கு ரொம்ப அதிகம். அதனால பதங்களை வெவ்வேறு விதமா பிரிச்சு வெவ்வேறு அர்த்தங்கள் வருது. இந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் அவர் நிறைய பண்ணுவார். அது அவர் மாத்திரமில்ல, அவருடைய தகப்பனாரே அப்படிதான். ரகுநாத் சூரியங்கிறவரே ரகுநாதாத்வரின்னு சொல்றோம். அவருக்கே ஸ்லேஷ யமக சக்கரவர்த்தின்ற விருதம் இருந்திருக்கு. அது அப்படி குலதனம் மாதிரி இவருக்கும் வந்திருக்கு. இவர் அதுல ரொம்ப அதிகமாகவே பெயர் வாங்கியிருக்கார். இவருடைய கிரந்தங்கள்ல விஸ்வகுணாதர்ஷ தம்பு அப்படிங்கிற கிரந்தம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. அப்புறம் லக்ஷ்மி சஹசிரம் அப்படிங்கிறதும் பிரசித்தமா இருக்கு. மீதி கிரந்தங்கள்லாம் அவ்வளவு பிரசித்தி பெறல. ஆனா இந்த சுபாஷித கௌஸ்துபம் அப்படிங்கிற கிரந்தம் 100 வருஷத்துக்கு முன்ன கிரந்தாட்சரத்துல அச்சு போட்டிருந்தா. அதனால பால பாடம் மாதிரி எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தான் அந்த கிரந்தத்தை. சில ஸ்லோகங்களை எங்க ஆச்சாரியர் ரொம்ப ரசிச்சாகும். அத வெறும் நாள் சம்பாஷணையில கூட அந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லி அத நித்தியப்படி பிரயோகத்துக்கே கொண்டு வந்தாகும். அப்படி சுபாஷித கௌஸ்துப கிரந்தமானது நம்முடைய அக்ரஹாரங்கள்ல புழக்கத்துல இருந்திருக்கு. ஆனா பின்னாலதான் தெரிய வந்தது அது அப்படி ஒன்னும் லோகத்துல பிரசித்தமா இல்ல விஸ்வகுணாதர்ஷன அளவுக்கு லட்சுமி சகஸ்ரன அளவுக்கு அப்படின்ட்டு. அது கிரந்தம் இப்ப கிடைக்கிறது கூட கஷ்டமா போயிடுது. அந்த சுபாஷித கௌஸ்துப கிரந்தத்தை மறுபடியும் அச்சு போட்டா நிறைய பேருக்கு உபயோகமா இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்துல இந்த புஸ்தகத்தை இப்போ தமிழ் அர்த்தத்தோட எழுதிட்டு இருக்கேன். எங்க தாத்தா என்ன சாதிச்சாரோ அந்த அர்த்தங்களை எல்லாம் இதுல சேர்த்து கிரந்தத்தினுடைய ஆரம்பத்துல மத்த கிரந்தங்கள்ல இந்த கவி எப்படி பண்ணியிருக்காரோ அதே மாதிரி திருவேங்கட முடையானுக்கு ஒரு மங்கள ஸ்லோகத்தை பண்ணிட்டு அப்புறம் ஆரம்பிக்கிறார். இந்த கிரந்தம் எந்த ஒரு பெருமாளையோ தெய்வத்தையோ பத்தினதே கிடையாது. இது மொத்தம் நீதி கிரந்தம்தான். நமக்கு சில நீதிகளை சொல்லித்தரார். நீதி கிரந்தங்கள் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப அதிகம். சிலதெல்லாம் கதைகள் மூலம் நீதி சொல்லும். பஞ்சதந்திரம், ஹிதோபதேசம், கதா சரித்சாகரம் அதெல்லாம். இன்னும் சிலதெல்லாம் நீதியினுடைய தொகுப்பாவே கூட இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரந்தம் நீதியினுடைய தொகுப்பாக அமைந்தது இந்த சுபாஷித கௌஸ்துபம் அப்படிங்கிற கிரந்தம். முதல் ஸ்லோகம், திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளை நான் சேவிக்கிறேன். அது வேங்கட மலைக்கு உச்சி அணியாக இருப்பது போல வேதத்துக்கும் உச்சி அணியாக இருக்கிறது. வேதத்துக்கு உச்சியான உபனிஷத்துக்கு அலங்காரமாக இருக்கிறதும் இதே திருவடி தான். வேங்கடமலைக்கு உச்சியான அந்த கோவிலிலே அலங்காரமாக இருப்பதும் இதே திருவடி தான். இந்த திருவடிக்கு என்ன விசேஷம் என்றால் அதிலிருந்து ஒரு ஜல பிரவாகம் ஏற்பட்டதே. அந்த ஜல பிரவாகம் கங்கா நதிங்கிற பிரவாகம். இந்த கங்கரங்கிற வார்த்தையை சொல்லாமல் கவிகள்லாம் கொஞ்சம் இலைமறை காய்மறையா பேசினா அது கொஞ்சம் சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும் இல்லையோ. அதனாலே அந்த பேரை சொல்லாம சொல்றார். இந்த திருவடியிலிருந்து ஏற்பட்ட பிரவாகமானது சிவபெருமானுடைய முடிக்கு அலங்காரமாகிறது, சமுத்திரராஜனுக்கு கிரகஸ்தாசிரமத்தை ஏற்படுத்துகிறது,
சகரர்களுடைய வம்சத்துக்கு அமிர்தத்வத்தை தருகிறது, தேவலோகத்திலே பாய்ந்து நீர்ப்பாசனம் பண்ணுகிறது அப்படின்னு நாலு சொல்றார். இதுல இருந்து நம்ம கங்கையை பத்தி தான் பேசுறாரு, ஊகிச்சுக்கணும். சிவபெருமான் கங்கையை தலையில வச்சுட்டதுனாலே கங்காதரன்னு பெயர் பெற்றிருக்கிறான். சமுத்திரத்துக்கு நதிகள்லாம் பத்தினிகள் என்கிற கணக்கிலே கங்கா வந்து சமுத்திரத்துக்கு பிரதான பட்ட மகிழ்ச்சி ஆகிறாள். சகரகுமாரர்கள் பஸ்மமாக போன பிறகு கபில முனிவருடைய அறிவுரைப்படி அந்த சகரனுடைய வழி தோன்றல்கள் தபஸ் பண்ணி அதுல பின்னாலே வந்த பகீரதன் என்கிறவனுடைய தபஸ் பலித்து அவன் ஆகாச கங்கையை பூலோகத்துக்கு கொண்டு வந்த பிறகு அவர்கள் அந்த சகர வம்சத்தினர்கள் அமிர்தத்வத்தை அடைந்தார்கள் அப்படிங்கிற கதையை வச்சுண்டு சகர அன்வய அமிர்தவான் என்கிற பதங்களிலே கொஞ்சம் வேடிக்கை ரெண்டர்த்த வேடிக்கையையும் வச்சுண்டு அப்படிப்பட்ட திருவடியை சேவிக்கிறேன், இந்த திருவடியிலிருந்து வந்த ஜலத்தினாலே விஷத்தை கொடித்தவர்கள் கூட சாகாமல் இருப்பார்கள்ங்கிறது ரெண்டாவது அர்த்தத்துல வர்றது. அந்த திருவேங்கடமுடையானுடைய திருவடிகளுக்கு நமஸ்காரத்தை சொல்லிவிட்டு சுபாஷிதங்களை ஆரம்பிக்கிறார். தனக்கு ரகுநாத சூரி என்கிற தன்னுடைய அப்பா ரெண்டு விதமாக தனக்கு பிறவியை கொடுத்தார் என்று சொல்கிறார். அதாவது தந்தை ஆனதோடு கூட ஆச்சாரியனும் ஆனார். ஆச்சாரியன் ஆனபடியினாலே இரண்டாவது ஜென்மம் வித்யா ஜென்மம் என்பதற்கு அவர் பிரதாதா கொடுக்கிறவர் ஆகிறார். அப்படிப்பட்ட ரகுநாத சூரிய இரண்டு விதமாக பிறவி கொடுத்தவராக வாய்க்கப்பெற்ற ஒருவர் இப்பொழுது சுபாஷித கௌஸ்துபம் என்கிற கிரந்தத்தை புலவர்களுடைய மகிழ்ச்சிக்காக எழுதுகிறார் என்று சொல்லி தன்னுடைய கிரந்தத்தை கௌஸ்துப மணிக்கு ஒப்பிடுகிறார். அதனால்தான் சுபாஷித கௌஸ்துபம்னு பெயர் வச்சிருக்கார். அந்த கௌஸ்துப மணி இருக்கே அது புருஷோத்தமனுடைய ஹிருதயத்திலே இருக்கும். இந்த சுபாஷித கௌஸ்துபம் இருக்கே இது உத்தம புருஷர்களுடைய ஹிருதயத்திலே இருக்க போகிறது. ஏனென்றால் உத்தமமான புருஷர்கள் எல்லாம் இந்த மாதிரி கிரந்தத்தை ரசித்து ரசித்து தன்னுடைய ஹிருதயத்திலே தரிக்க போகிறார்கள். அந்த கௌஸ்துபம் அபங்க குணபந்தமாக இருக்கும். அதாவது அறுபடாத அங்க கம்பியிலே சம்பந்தப்பட்டு இருக்கும் இந்த கௌஸ்துப ரத்தனம். இந்த கௌஸ்துபம் இருக்கே சுபாஷித கௌஸ்துபம் இதுவும் கூட அபங்க குணபந்தமாகத்தான் இருக்கும். அது எப்படி என்றால் இந்த காவியத்துக்கான குணங்கள் இருக்கிறதே சேஷ பிரசாத சமதா அப்படின்னு சாகித்யக்காரர்கள் எழுதி வச்சிருக்கிறார்களே, அந்த குணங்கள் எல்லாம் இந்த காவியத்திலே மிளிரப்போகிறது. அதனாலே இதுவும் குணபத்தம் அதுவும் குணபத்தம், இதுவும் சுபாஷிதமாக இருக்கும் அதுவும் சுபாஷிதமாக இருக்கும். அது எப்படி என்றால் இது சுபாஷிதம் என்றால் நல்ல வார்த்தைன்னு அர்த்தம். இந்த நல்வார்த்தைகள் தான் இந்த காவியத்துல பிரதானம், அறிவுரைகள் உபதேசங்கள் நல்வார்த்தைகள். அந்த கௌஸ்துபம் எப்படி சுபாஷிதம் என்றால் சு நன்றாக பாஷிதம் பேசப்பட்டவை, அதாவது ரொம்ப வசதியாக பேசப்பட்டவை, லோகத்துல நல்ல பேச்சுக்கு இடம் பெற்றது. இது அந்த கௌஸ்துபத்தை பத்தி எல்லாரும் வசத்தியா பேசுறா அப்படின்னு அர்த்தம். அதனாலே அதுவும் சுபாஷித கௌஸ்துபம் தான், இதுவும் சுபாஷித கௌஸ்துபம் தான். பெரிய ரத்னங்களை எல்லாம் எல்லாரும் பரீட்சை பண்ணி அதுல தோஷம் இல்லைங்கிறத பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படிப்பட்ட ரத்னம் நமக்கு கிடைச்சதுன்னா. அதே மாதிரி இந்த சுபாஷித கௌஸ்துபத்தையும் எல்லாரும் பரீட்சை பண்ணுங்கள், இதுல எந்த தோஷமும் இல்லைங்கிறத புரிஞ்சுண்டு இந்த சுபாஷித கௌஸ்துபம் உங்களுக்கு கிடைச்சதுனாலே நீங்கள் எல்லாம் சந்தோஷப்படலாம் அப்படின்ட்டு தன்னுடைய காவியத்துக்கு முன்னுரையை எழுதிட்டு இந்த காவியத்துல இருக்கிற நீதிகளை ஆரம்பிக்கிறார். அஞ்சு பாகமாக பிரிச்சுட்டு இருக்கார் தன்னுடைய காவியத்தை. ஒவ்வொரு பாகத்துக்கும் பத்ததியும் பேர் வச்சிருக்கார். இதுல அவர் தேசிகனே தான் பின்பற்றி இருக்கிறார். தேசிகன் இவருடைய இந்த சுபாஷித கௌஸ்துப காவியத்துக்கு முன்னோடியாக எப்படி இருந்திருக்கிறார் என்றால் அவர் சுபாஷித நீவி என்று ஒரு காவியத்தை எழுதியிருக்கிறார். அந்த சுபாஷித நீவியிலேயும்
மொத்தம் மொத்தம் நீதிகள் தான். அந்த சுபாஷித நீதியிலேயும் வார்த்தை வேடிக்கைகள் அதிகமாக இருக்கு. அதுதான் இவருக்கு முன்மாதிரி. அந்த சுபாஷித நீதியிலே பத்ததிகள் என்று விபாகங்கள் பண்ணியிருக்கார். முதலிலே அனிபுண பத்ததி என்று, அதை அடியொற்றி இவர் முதலிலே அவிவேக பத்ததி என்று வைத்திருக்கிறார். அதுல 12 பத்ததிகள் வச்சிருக்கார். இதுல 5 பத்ததிகள் வச்சிருக்கார். இவருக்கு தேசிகன் ஆராத்திய தெய்வம். தேசிகனோட போட்டி கிடையாது. தேசிகனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தான் ஆரம்பிப்பார். இவர் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த அனுபவங்களை வச்சுட்டு புது புது நீதிகளை எல்லாம், தேசிகன் சொல்லாத நீதிகள் எல்லாம் கூட இவர் சொல்றார். முதல்ல இவருக்கு வந்து இந்த சுபாஷிதங்கள்லாம் சில சமயம் அரசிக்கால் கிட்ட மாட்டிண்டு வர்த்தமா போறது அப்படிங்கறத பத்தி ஒரு ஆதங்கம் இருக்கு. அரசிகேஷு கவித்துவ நிவேதனம் சிரசி மாலிக மாலிக மாலிகான் வேற ஒரு கவி சொன்னான், இந்த ரசிக்க தெரியாதவா கிட்ட என்னுடைய கவிதையை போய் சொல்லு, அப்படி நிவேதனம் பண்ணுகிற தலையெழுத்து எனக்கு வேண்டாம்ப்பா 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 என்று. ஏன்னா அது அவ்வளவு கஷ்டமான காரியம். கவிகளுக்கெல்லாம் ரொம்ப சமத்காரங்களை வச்சு அலங்காரங்களை வச்சு ஒரு கவியை பண்ணி கடைசியில் அதை ரசிக்க தெரியாத முகத்தங்கிட்ட போய் சொல்லின்னு இருக்கிற கொடுமை இருக்க, அதை பத்தி மீதி பேர் சொன்னது போலவே இந்த கவியும் பேசுகிறார். ஒரு எரும மாடு இருக்கு, அதுக்கு தோல் தடுமனா இருக்கு. அந்த எரும மாடுக்கு ஒருத்தன் சந்தன ரசத்தை புதுசா கொண்டு வந்து குங்கும பூலாம் கலந்து பச்சை கற்பூர் எல்லாம் கலந்து அந்த தோல்ல பூசுறான். அதே எரும மாட்டுக்கு தோல்ல இன்னொரு பக்கத்துல ஒருத்தன் வந்து ஷேர் இருக்க அத பூசுறான். அந்த எரும மாடுக்கு இந்த சந்தன குழம்ப அதனுடைய வாசனைய ரசிச்சு சந்தோஷப்பட தெரியறதா தெரியாது. இல்ல ஒருத்தன் ஷேரு பூசினானே அதனால அழுக்கெல்லாம் வந்திருக்க அப்படின்னு சொல்லி அதனால அது விஷாதப்பட போறதா கேதப்பட போறதா, அதுவும் கிடையாது. அதுக்கு சேரும் கூட சரிதான். இப்படி சந்தனத்தையும் சேரையும் சமமாக பாவிக்கிற எரும மாடு மாதிரி இருக்கிற அரசிக ஜனங்கள் கிட்ட நான் என்னுடைய சுபாஷிதங்களை எல்லாம் சொல்ல வேண்டிய நிலை எனக்கு ஏற்பட வேண்டாம். ஜடமதிகள் இருக்காளே அவள்னா இந்த சுபாஷித கௌஸ்துபத்தை வாசிக்க வேண்டாம். கோமாயு குள்ள நரி காட்டுல கத்துறது ஊழ இடுறதுன்னு சொல்லுவோம், அதே காட்டுல கோகிலம்ங்கிற குயிலானது கானம் பண்றது. குரல்லையே வித்தியாசம் இருக்கு. நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நரி ஊழ இடுறது நமக்கு பிடிக்காது, குயில் கத்துறது அப்படிங்கிறது கூஜந்தம் வால்மீகி கோகிலம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் காதுக்கு ஸ்ராவியமாக இருக்கும். அந்த வித்தியாசம் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஆனா அதே காட்டுல இருக்கிற எரும மாடுகளுக்கு எல்லாம் நரி ஊளைக்கும் கோகில கானத்துக்கும் வித்தியாசம் தெரியறது இல்லை. ஏதோ இது ஒரு சத்தம் அது ஒரு சத்தம் அப்படின்னு வச்சுடுறது அந்த எரும மாடு. அது போல பேச்சரவா பேசுறதுல கூட நல்ல கவிகள்லாம் அமிர்தமான வாக்கையெல்லாம் கொண்டு வந்து தருகிறார்கள் ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல வெட்டி பேச்சாளர்கள் சில பேர் இருக்கா, தொண்ணை தொண்ணு எப்ப பார்த்தாலும் பேசிட்டு இருப்பா, எந்த விஷயத்தையும் வளவில்லான்ட்டு பாச்சாட்டர்கள் அப்படின்ட்டு. அவர்களுடைய பேச்ச கூட சில பேர் ரசிக்கிறதுக்கு ஒரு கும்பல் இருக்கத்தான் இருக்கும். ஆனா இது ரெண்டுக்கும் வித்தியாசத்தை பார்க்காத சில பேர் இருக்காள், வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளாத சில பேர். அவள்லாம் ஐயோ பாவம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டி இருக்கு, எரும மாடு மாதிரி இருக்காளேன்ட்டு. இங்கேருந்து ஒரு சபையில போய் நம்ம பேசணும் அப்படின்னா அந்த சபையில யார் இருக்கா சபாசதர்கள் அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். அங்க வந்திருக்கிறவாள்லாம் அபிஜ்ஞாள் கிடையாது, புரிஞ்சிக்க கூடியவா கிடையாது அப்படின்னு இருந்ததுன்னா அங்க பெரிய கவிகள்லாம் அந்த மாதிரி சபையில போய் ஒரு பாராட்டை எதிர்பார்த்தால் பிரயோஜனம் கிடையாது. மயில்கள் நன்றாகத்தான் கூவுகின்றன, இருந்தாலும் தப்பளைகள் இருக்க மண்டூக்கங்கள் அதன் கூட்டத்துல போய் மயில் பாட்டு பாடித்துன்னா அது மதுரமா இருந்தா கூட
அதை ரசிக்க தெரியுமா அந்த தவளைகளுக்கு? அதனால அந்த இடத்துல போய் அது பாடி இருக்க கூடாது அப்படின்னு தான் தோணும். எத்தனையோ எத்தனையோ பேர் இருக்கா, நீ ரொம்ப இனிமையா பேசினாலும் ரொம்ப சமத்காரங்களோட பேசினாலும் அமிர்தமான வாக்க கொண்டு வந்து கொட்டினாலும் புத்தி வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் மகிழ்ச்சி ஏற்படும்படியா அந்த புத்திக்கு வேலைய கொடுத்து பேசினா கூட சில பேர் அபண்டிதாலா இருக்கிறவாள்லாம் அதனால சந்தோஷப்படுறதே கிடையாது. அவளை குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. கல் இருக்கு, அதுலயே பல வகை இருக்கு. சந்திரகாந்த கல்லுன்னு ஒன்னு இருக்கு, அது சந்திரகிரணம் பட்ட உடனே அப்படியே உருகி போயிடுறது. ஆனா வெறும் பாறை இருக்கு, அதுல எவ்வளவு நாளைக்குதான் சந்திரகிரணம் பட்டாலும் ஒண்ணுமே அதுக்கு ஆறது இல்லை. ஒரே வஸ்து தானே போறது சந்திரகிரணம் அப்படிங்கிறது. ஏன் இந்த கல்லுக்கும் அந்த கல்லுக்கும் அப்படி வித்தியாசம் இருக்கு அப்படின்னா அது அந்த கல்லுனுடைய சுவாவம். இது வேற கல்லு, அது வேற கல்லு. அதே மாதிரிதான் இந்த கவிதைகள் எல்லாம் கேட்கறவா இருக்காள, அதுல சில பேருக்கு இந்த கவிதைகள் ஒரு 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 விதமான ஸ்பந்தனத்தை ஏற்படுத்துறது, இன்னும் சில பேருக்கு ஒண்ணுமே ஆறுதில்லை கவிதையை கேட்டா கூட. அந்த வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கும். ஆனா ஒன்னும் அரசிகன் கிட்ட மாத்திரம் நல்ல கவிதையெல்லாம் சொல்லவே கூடாது. ஹே ஹம்ச பக்ஷியே, நீ ரொம்ப கர்ணாமிரதமாக குரல் எல்லாம் எழுப்புகிறாய், ஆனால் நீ எந்த இடத்துல போய் அந்த குரல் எல்லாம் எழுப்புறான் பார்த்தையா? தவளைகள், டுண்டுபங்கள், இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கிற இடத்துல ஏதோ ஒரு நீர்நிலை ஜலாசயத்துல போய் நீ பாட்டு கர்ணாமிரதமா கத்தின்னு இருக்கியே. ஜலாசயம் அப்படிங்கிறதுக்கு ஜடாசயம்னு ஒரு அர்த்தம். ஜடாசயம்னா கொஞ்சம் ஜடத்தனமா மண்டுவா இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். ஹம்சமே நீ ஜலாசயத்துலதான் இருக்க, அதே சமயத்துல ஜடாசயத்துல இருந்துட்டு இந்த மண்டூபங்கள்லாம் தானே அந்த பக்கத்துல இந்த நீர்நிலையில இருக்கு. அங்க போய் நீ கர்ணாமிரதமா குரல் எழுப்புறியே. நான் யோசிச்சு பார்த்தேன்னா உன்னுடைய தொண்டை வத்துறது தவிர அதுக்கு என்ன வேற பலன் இருக்கு? எதுக்கு அங்க போய் நீ கத்தின்னு இருக்க அப்படின்னு ஹம்சத்தை பார்த்து அந்யாபதேசமாக கேட்கிறார். இவருக்கு தன்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவம் நிறைய ஏற்பட்டிருக்கு. இவர் ரொம்ப அழகா கவிதையெல்லாம் எழுதுறார், ஆனா இவர் போற இடத்துல கேட்கிறவாள்லாம் அதை புரிஞ்சுட்டு கேட்கிறவாள்லாம் இல்ல, ராஜசபைகள் உள்பட. யானை இருக்கு, அதுக்கு மதஜலம் பெறுகிறது, அந்த மதஜலத்துல இருக்கிற வாசனை வண்டுக்கு பிடிச்சிருக்கு, அதனால வண்டு அங்க வந்து அந்த மதஜலத்தை ரசிச்சு ருச்சிச்சு சாப்பிடுறது. சாப்பிடுறதுக்காக ரீங்காரம் பண்ணிட்டு பாட்டு பாடுறது அந்த வண்டு. ஆனா இந்த யானை என்ன பண்றது, இந்த வண்டுனுடைய பாட்டை யானை ரசிக்க முடியாது. அதுக்கு காதை தனியா ஆற்ற சக்தி இருக்க மனுஷாளுக்கெல்லாம் அது கிடையாது. யானை வந்து அந்த காது அதுக்கு மரம் மாதிரி பெருசா இருக்கா, அதை ஒரு ஆட்டு ஆட்டி அந்த வண்டை துரத்துறது. அந்த வண்டு வர்றதுனால அதுக்கு ஹிம்சையா இருக்கு. அது போல சில பேர் கான ரசத்தை தெரியாதவாள்லாம் பாட்டு பாடுறவா வந்தா துரத்தி அனுப்புறா. அப்படி லோகத்துல யானைய போல இருக்கிறவா சில ராஜாக்களும் அப்படி இருக்கா? ஹம்ச பட்சிகளே, இந்த சமயம் இருக்க மழை சமயம், மழை காலம், அது நீங்க விளையாடுறதுக்காக ஏற்பட்ட காலம் கிடையாது. நீங்க பேசாம மானச ஏரிக்கே போயிடுங்கோ, இங்க வேண்டாம். இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மேகங்கள்லாம் எகிறது, மழையில இருட்டெல்லாம் வருது, திசையெல்லாம் தெரியாம மறைஞ்சு போறது. இந்த வார்த்தைக்கே கெட்ட குணங்கள் நம்முடைய ஆசைகளை எல்லாம் மூடி விடுறதுன்னு ஒரு அர்த்தம் வருது. கர்ண கடூரமாக கொக்கு கத்துறத அதைத்தான் இந்த மழைக்காலம் போஷிக்கிறது. நீங்க இனிமையா குரல் வச்சுருக்கீங்களே ஹம்சங்களே,
உங்கள் திறமை இங்க எடுபடாது, போயிடுங்கோ நீங்க இங்க வேண்டாம். ரொம்ப கூச்சலுக்கு நடுவுல நல்ல பாட்டு எல்லாம் அமுங்கி போயிடும். குயிலே நீ போய் பனைமரத்துல உட்காந்து நன்னா கத்தின்னு இருக்க, இனிமையா தான் இருக்கு, ஆனா அந்த பனைமரத்துல காத்து வீசச்ச என்ன அறது, அந்த ஓலைகள்லாம் பனைமரத்து இலைய ஓலைன்றோம் ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிண்டு சலசலப்பு வருது, பனங்காட்டு சலசலப்புன்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும் காத்தடிச்சதுன்னா. போதா குறைக்கு பக்கத்துல சமுதிரம் வேற கத்தின் இருக்கு, சமுதிரக்கரை பனைமரம் ரொம்ப கடோரமான சத்தங்கள்லாம் வருது ரெண்டு பக்கத்துல இருந்தும். அது நடுவுல நீ பஞ்சம ஸ்வரத்துல பாடின்னு இருக்கியே, இதை யார் ரசிக்க போறா? இங்க மொத்தம் இந்த இறைச்சல்ல அமுங்கி போயிட போறது உன் பாட்டு. தாழம்பூவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னுடைய ஒரு குணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னு கேட்டா, சிவபெருமானுடைய தலையில தாழம்பூவை சூடக்கூடாதுன்னு வச்சிருக்கா, நீ அந்த சிவனுடைய தலைக்கு போக மாட்டேங்கிற. அது ஏன் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த பரமசிவன் ஊமத்தம்பூவை போய் சூடின்னு இருக்கான். ஊமத்தம்பூவுக்கு என்ன மதிப்பு இருக்கு? வாசனை இருக்கா? அத போய் பிரமாதமா எடுத்து தலையில சூடின்னு இருக்கிறவங்கிட்ட போய் தாழம்பூ போகல அப்படின்னா, அந்த தாழம்பூ தான் ஒசத்தின்னு எனக்கு தோன்றது. இங்க சில பேர் ஊமத்தம்பூ தாழம்பூ எல்லாத்தையும் சமமா நினைச்சுட்டு இருக்கா. அப்படி இருக்கச்ச போனா போறதுன்னு நினைச்சுட்டா நினைச்சுக்கட்டும்ட்டு சில தாழம்பூகள் ஊமத்தம்பூகளோட கூட கை கோத்துட்டு போகவும் போயின்னு இருக்கு. அப்படிலாம் இருக்கக்கூடாது. தாழம்பூக்கு தனி கௌரவம் இருக்கு. அது ஊமத்தம்பூவை எவன் பகுமானம் பண்றானோ அவன் கிட்டேயே போகக்கூடாது. அதனாலே எனக்கு இந்த தாழம்பூ பிடிச்சிருக்கு. கவியே உன்னை அலட்சப்படுத்துறான் ஒத்தன், புத்தி கெட்டவன். அவன் சபைன்னு ஒண்ணு கூட்டுறான், அந்த சபையில எத்தனையோ மந்த மத்திகள்லாம் வரா, புத்தி குறவானவாள்லாம். ஆனா அந்த சபைய கூட்டுறான பெரிய சபைக்கு அத்தியட்சனா ராஜாவா இருக்கிறவன், அவனுக்கு இந்த வித்தியாசம் தெரியல, இதுல யாரு பண்டிதன் அப்படின்ட்டு. அதுக்காக நீ வருந்தாதே கவியே, உன்னுடைய திறமைய புரிஞ்சிக்கல அப்படிங்கிறதுனால நீ வருந்த வேண்டாம். டிட்டிபோன் ஒரு பட்சி இருக்கு, அது என்ன பண்றது? மின்மினி பூச்சி தான் ரொம்ப ஒசத்தி நிறைய பிரகாசம் கொடுக்கறதுன்னு நினைச்சுண்டு அந்த மின்மினிய பூச்சி போய் தன்னுடைய கூட்டுல கொண்டு வச்சுக்கும் விளக்கு போடுறதுக்காக. அடடா, இந்த மின்மினிய போய் இவ்வளவு கௌரவப்படுத்துறது இந்த டிட்டிபம் அப்படின்ட்டு. ராஜாவுனுடைய அரண்மனையில இருக்கிற மங்கள தீபம் இருக்க, அது ஏதாவது குறைஞ்சு போறதா வருத்தப்படுறதா? அந்த மங்கள தீபத்துக்கு வெளிச்சம் அதிகம், மாங்கல்யமும் அதிகம், அது இருக்கிற இடமும் வசதி. அது இன்னும் எவனோ ஒரு டிட்டிபோன்னு ஒண்ணு அந்த மின்மினி பூச்சிய போய் ரொம்ப விசேஷமா கொண்டாடிட்டதுனால இது வருத்தம் அடையறது இல்லை. ஆனா ஒன்னும், எவனாவது ரொம்ப ஒசந்தவனையும் ரொம்ப தாழ்ந்தவனையும் சமமா நினைச்சுண்டான்னா அது ஐயோ பாவம் அவன் அப்படின்னு தான் நான் நினைச்சுப்பேன். கங்கா பிரவாகமே எத்தனையோ நதிகள் இருக்கச்ச, உனக்கு இருக்கிற மேன்மை தனிதான், ஆனா எல்லாருக்கும் அது தெரியறதோ? என்னைய வரையில் உனக்கு மேன்மை தெரியுமா? நீ கங்கா நதியாகவே நிலத்துல இருக்கச்சதான், பிரவாகமா ஓடி போய் சமுத்திரத்துல கலந்த பிறகு உனக்குன்னு தனி மேன்மை கிடையாது. நீ என்னவோ சமுத்திர ராஜனை உன்னுடைய கணவனாக நினைச்சற, அவனுக்கு நிறைய உயர்வெல்லாம் நீ ஏற்படுத்துற, ஆனா அவன் உனக்கு என்ன பண்றான்? உன்னுடைய ரூபமே இல்லாம மறைய பண்ணிடுறான், அவன் ஜலத்துல உன்னை கலந்து உண்டுறான். அந்த ஜலம் எப்படிப்பட்ட ஜலம்? ரசமே கிடையாது, வெறும் உப்பு ஜலம். அதுல என்னென்னவோ சாதாரண ஜலங்கள் எல்லாமும் கலக்கிறது, தேர்வு ஜலம் எல்லாம் கூட. அதோடு கூட இந்த கங்கா ஜலமும் சமமாயிட போறது.
அப்படிப்பட்ட சமுத்திரங்கிட்ட போய் நீ ரொம்ப அப்பாவித்தனமா அவனை பெரிய மதிப்பெல்லாம் வச்சு தூக்கி வச்சு இப்படி எல்லாம் பண்றியே, ஐயோ பாவன் நீ, உன்னை போல அப்பாவிகள் சில பேர் இந்த லோகத்துல இருக்கா, அவள் எல்லாம் கூட ஐயோ பாவன் தான். ஒருத்தன் உதவாக்கரையா இருக்கான், ஒருத்தன் உத்தமனா இருக்கான். அவளுக்குள்ள விசேஷத்தை வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு சரியாக சம்பாதிக்க வேண்டிய ஒருத்தன் அந்த வித்தியாசம் தெரியாம இருக்கான். ரசால மரமே, அதாவது நிறைய சாறு கொடுக்கிற மாம்பழத்தெல்லாம் தருகிற மரமே, உன் பக்கத்துல ஒரு விஷ மரமும் இருக்கு, ஏதோ எட்டிக்கா மாதிரி ஒண்ணும். இந்த ஆகாசத்துல போற மேகத்துக்கு இது மாமரம் ரொம்ப வசதி, அது விஷம் கொடுக்கிற காய் வச்சிருக்கிற மரம் அது தாழ்த்தி அப்படிலாம் ஏதாவது தெரியறதான்? அதெல்லாம் இல்லை. மேகம் மழை பெய்யச்ச உனக்கு எவ்வளவு மழை பெய்யறதோ அதே மாதிரிதான் அந்த மரத்துக்கும் மழை பெய்யறது. அதனாலே நீ மனசு ஒளிஞ்சு போயிடாதே, உனக்கு ஒன்னும் அவமானம் கிடையாது. ஏன்னா அந்த மேகம் அப்படி பண்ணா பண்ணட்டும், லோகத்துல வேற சில பேருக்கு தெரியும் அந்த பழம் கசக்கும் இந்த பழம் தித்திக்கும் அப்படிங்கறது. தெரிஞ்சவா எத்தனையோ பேர் லோகத்துல இருக்கா, அப்படி லோகத்துல நிறைய பேர் ரசிகால் இருக்கிறதுனால நீ வருந்தாம இரு. எவனோ ஒருத்தன் ஒன்ன அவனுக்கு சமமா பண்ணிட்டானா, எட்டிக்காயும் மாங்காயும் சமம் நினைச்சுட்டானா, நமக்கு என்ன? ஆனா ஒன்னும் எவன் பெரியவன் சின்னவன் வித்தியாசம் தெரியாம எல்லாரையும் சமமா கௌரவிக்கிறானோ அவனை ஜடன் அப்படின்னு தான் சொல்வேன். உதாரணமா இந்த நட்சத்திரங்களுக்கெல்லாம் அதிபதி இருக்கான் சந்திரன். சமுத்திரத்துல பொங்க வைக்கிறான் அவன், சந்திரன் உதிச்சா சமுத்திரம் பொங்கும், சந்திரன் மறைஞ்சு போயிடுத்தா சமுத்திரமும் அமுங்கி போயிடும். இன்னொரு இடத்துல ஒரு சின்ன குட்டை இருக்கு, தண்ணி தேங்கி இருக்கிற சிறு குட்டை, அதுக்கு சந்திரன் வந்தா என்ன வராட்டா என்ன, அதுல ஒன்னும் வித்தியாசம் எல்லாம் ஏற்படாது. ஆனா இந்த சந்திரன் என்ன பண்றான், தன்னுடைய கிரணத்தை சமுத்திரத்துல பாய்ச்சற மாதிரியே தான் அந்த குட்டையிலையும் பாய்ச்சிட்டு போறான். அதனால அவன் ஜடாத்மா. ஜடாத்மானா ஜலாத்மான்னு ஒரு அர்த்தம். ஜலாத்மானா ஜலம், அவனுடைய கிரணத்துல குளிர்வு ஜலம் இருக்கு. அதனாலதான் தன்னுடைய வசுவை, வசுங்கிறது கூட ரெண்டு அர்த்தம் உண்டு. வசுனா பணத்தை வாரி இறைக்கிறதுன்னு அர்த்தம், வசுனா கிரணத்தை வாரி இறைக்கிறதுன்னு ஒரு அர்த்தம். சந்திரன் தன்னுடைய வசுவை அப்படி கொட்டுறான் பாரு, அதுல இருந்து அவன் ஜடாத்மான்னு தெரியலையா? என்ன நீதினா, ஒரு பணக்காரனா இருக்கிறவன் தாரதமியம் எல்லாம் தெரிஞ்சுட்டு பணத்தை யாருக்கு அதிகமா கொடுக்கணுமோ அவனுக்கு அதிகமா கொடுக்கணும், யாருக்கு குறைவா கொடுக்கணுமோ அவனுக்கு குறைவா கொடுக்கணும், அப்படி கொடுத்தாதான் புத்திசாலித்தனம். பணக்காரனா இருந்துட்டு எவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்காம வேண்டியவன் வேண்டாதவன் பெரியவன் சின்னவன் வசந்தவன் தாழ்ந்தவன் எல்லாருக்கும் சமமா கொடுத்தான்னு வச்சுக்கோ, அது மடத்தனம் தான். இந்த லோகத்துல அஞ்சு விஷயங்கள் ரொம்ப கஷ்டம் பண்றது எல்லாருக்கும். ஒரு கஷ்டமான காரியம் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் வாத்தியாரா போறான், அவனுக்கு சேர்ந்திருக்கிற பையன், அவன்கிட்ட கத்துக்கிறதுக்கு வந்திருக்கிற பையனுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்கிறது. அவ்வளவு மந்தமா ஜடமாவும் இருக்கிறவனுக்கு கூட அவனுக்கு கத்து கொடுத்தாகணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதுன்னா அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதே மாதிரி ரொம்ப அல்ப சுபாவம் உள்ளவாளோட ஸ்னேகம் வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஓரளவாவது பெருந்தன்மை இருந்தாதானே நம்ம அந்த நட்பு சிறக்கும். அல்பர்களோடு ஒரு மைத்திரி வச்சுட்டோம்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதே மாதிரி குரூபியான ஒரு பெண்ணோடு கூட இவன் சங்கமம் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு கஷ்டம். அதே மாதிரி இவன் உத்தியோகம் பண்ற இடத்துல இவனுக்கு மேல அதிகாரியா இருக்கிறவன் ரொம்ப நீச்சனா இருந்தான்னா, சுவாவத்தினால மட்டமா இருந்தான்னா, அவன் கீழே உட்காந்து காரியம் பண்றது அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி சாரம் எது அசாரம் எதுன்னு அந்த அந்த புத்தி கூட இல்லாத ஒருத்தனை போய் அனுசரிச்சு போகணும், அவனோடையும் ஒத்து போகணும் அப்படின்னா பல சமயங்கள்ல வாழ்க்கையிலேயே கஷ்டமா இருக்குது. எல்லாம்
இந்த அஞ்சு தான் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமானதுன்னு என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். பாத்தியாரா இருக்கிறவன் ரொம்பவும் மந்தனுக்கெல்லாம் கத்து கொடுத்தாகணுங்கிற நிர்பந்தம் அதுல இருந்து ஆரம்பிச்சு அஞ்சு சொன்னேன்னு இந்த அஞ்சு தான் ரொம்ப கேதமா இருக்கு. காலம் சரியில்லை, யார் யாரோ கொக்கரிக்கிறார். மழை காலத்துல பாரு, தப்பளை கத்துறது, கொக்கு கத்துறது, ஷேரு அதிகமாறது, சூரியன் கூட சரியா பளிச்சு பிரகாசிக்க மாட்டேங்கிறான், ஹம்சங்களுக்கெல்லாம் ஹிம்ச வருது, நட்சத்திர மார்க்கம் எல்லாம் மூடி போறது, இருட்டு அதிகமாறுது. இதுல சில பதங்களுக்கு ரெண்டாவது அர்த்தம் எல்லாம் வச்சு பார்த்தா வேற ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, இந்த கலிகாலத்துக்கு நமஸ்காரம், நல்ல சித்தாந்தங்கள்லாம் வளர்றது இல்ல, பாவங்கள்லாம் வளர்றது, சூரிகள் இருக்காள் சான்றோர்கள் அவள்லாம் பிரகாசிக்கிறது இல்ல, அவளுடைய கொள்கைகள்லாம் அமுங்கி போறது, ஹம்சர்கள் இருக்காளே ஹம்சர்கள்னு துறவிகளுக்கு பேரு, ஹம்ச பரமஹம்சர் எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அவளுக்கெல்லாம் ஹிம்ச வருது, புது ஜடங்கள்லாம் ஒரே அறியாமையினால் தவிக்கிறா. அப்படி ஒரு காலம், அந்த காலத்துக்கு நம்ம நமஸ்காரம் தான் பண்ண முடியும், வேற ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணு நான் கவனிச்சிருக்கேன், ஒத்த மாத்திரம் தனியா அறிவாளியா இருந்தால் போராது, பிரயோஜனம் கிடையாது. அவனை சுத்தி இருக்கிறவன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஒரு பிராஜ்ஞனை சுத்தி மொத்தம் மந்தங்களா மண்டுகளா இருந்ததுன்னா அவன் எப்படி சோபிக்க முடியும்? அந்த இடத்த விட்டு போய் இவனுக்கு தகுந்த இடத்துல சூழ்நிலையில வாழ்ந்தாதான் உண்டு. உப்பு மூட்டை நடுவுல பச்சை கற்பூரம் ஒரு பொட்டலை மாட்டின்னு கொடுத்தா அது உப்போட உப்பா கலந்து போயிட போறது. அப்புறம் யாரு இது பச்சை கற்பூரம் ஒரு ஒரு பொட்டலை அளவுக்கு பச்சை கற்பூரம் உப்புல கலந்து இருக்குங்கிறது கவனிக்க போறா? யாருமே கவனிக்காமலே அந்த பச்சை கற்பூரம் வீணாயிடும். பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும், உப்போடு கூட சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா அதுக்கு உபயோகமே கிடையாது. அதே மாதிரிதான் ரொம்ப புத்திசாலியா இருக்கிறவன் புத்திசாலிகள் நடுவுலதான் வசிக்கணும், அப்பதான் அவனுக்கு என்ன உயர்வுங்கிறது மீதி பேருக்கு புரியும். அவன் வந்து பாமரர்கள் நடுவுல வாழ்க்கை நடத்திட்டு இருந்தான்னா பிரயோஜனம் இல்லை, அவனுடைய அவனை யாருமே புரிஞ்சுக்க போறதில்லை. சம்பக மரமே, உன்னுடைய புஷ்பத்துல நிறைய வாசனை இருக்கு, அதனாலே சம்பக புஷ்பத்தை ராஜாக்கள்லாம் கூட தலையில சூட்டிக்கிறான். பார்வைக்கு கூட இந்த சம்பக பூ வந்து தங்கம் போல அப்படியே காந்தி, பாக்குறதுக்கும் நன்னா இருக்கு சம்பக பூ, வாசனையும் நன்னா இருக்கு சம்பக பூவுக்கு. ஆனா கூட ஒண்ணு தெரியுமோ, வண்டு வந்து சம்பக பூவுக்கு வரவே வராது. மற்ற புஷ்பத்துக்கெல்லாம் வண்டு போய் தேன் எல்லாம் சேகரிக்கிறத சம்பக பூவுக்கு மாத்திரம் ஏன் வரல அப்படின்னா, அதுக்கு சம்பக பூ எதுக்காக வருத்தப்படணும்? அந்த வண்டுக்கு பாக்கியம் இல்லை, அதனால அது வரல. அந்த வண்டு வராததுனால சம்பக பூவுக்கு ஏதாவது குறைவா என்ன? சம்பக பூவை நீ வருந்த வேண்டாம், அந்த அதிர்ஷ்டத்தை அடையாத அந்த வண்டு தான் வருந்தணும். இப்படி எல்லாம் 20 ஸ்லோகங்கள் ஆச்சு, அவிவேக பத்தி அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்த பத்தி சஜ்ஜன பத்தி அப்படின்னு நல்லவாளை பத்தி பேச போறார். இந்த பத்தியில 18 ஸ்லோகங்கள், ஒவ்வொன்றும் வசத்தியான சான்றோரான மகாபுருஷரான ஜனங்களை பத்தி வர்ணனை. சில பேர் இருக்கா, அப்சர ஸ்திரீயே எதிர வந்து நின்னா கூட அவ மனசுல எந்த விகாரமும் வரதே இல்லை, தன்னுடைய உயிருக்கே ஆபத்து வந்தா கூட பொய் சொல்றதுக்கு அவ பயப்படுறான், தனக்கு நிறைய ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைச்சா கூட துணி கூட கர்வப்படாம இருக்கான், தனக்கு பரம சத்ருவா சில பேர் இருந்தா கூட அவ கிட்ட கூட கடிஞ்சிக்கிறதே கிடையாது, எல்லார்கிட்டையும் பிரேமாதான் பேசுவான். தன்னை விட பெரிய ராஜாதிராஜன் எதிர வந்தா கூட அவங்கிட்ட பரிதாப நிலையோட அப்படி எல்லாம் பண்ண மாட்டான், இவாளும் அதுக்கேத்த மாதிரி கம்பீரமா தான் நிற்பான். இப்படி சில பேர் இந்த கடைசி யுகம் கலிகாலத்துல கூட ரட்சணத்துக்காக இருக்கா, இருக்கத்தான் இருக்கா, இப்ப கூட நல்ல பேர்
நல்லவர்களை தாமரை பூ போல அப்படினு நான் அஞ்சு சாதிருஷ்யங்களை சொல்றேன். தாமரைகள் எப்பவுமே சதைவ மித்திர அபியுதயம், மித்திரன்னு சூரியனுக்கு பேரு, அபியுதயம்னா சூரியோதயம், சூரியோதயத்தையே விரும்பின்னு இருக்கும். ஏன்னா சூரியன் உதிச்சாதான் தாமரை மலரும். இந்த சஜ்ஜனங்கள் இருக்காளே அவள் கூட ஒரு விதத்துல தாமரை பூ போலதான். அஞ்சு விதம் சொல்ல போறேன், அதுல முதல் விதம் சதைவ மித்திர உதய காஞ்சி. சதைவங்கிறத சதா ஏவன் பிரிச்சு எப்ப பார்த்தாலும்னு அர்த்தம் சொன்னோம் தாமரை பூவுக்கு. இப்போ ச தெய்வன் வச்சு தெய்வம் மித்ரம், இந்த ரெண்டு பேருக்கும் அபியுதயம். நண்பர்களுக்கும் சரி தெய்வங்களுக்கும் சரி வளர்ச்சியை விரும்புகிறார்கள் இந்த நல்லவர்கள். தெய்வ காரியங்கள்லாம் நிறைய பண்றா, தன்னுடைய நண்பர்கள்லாம் செழிக்கணும் அப்படின்னு விரும்புறா. இந்த விதத்துல தாமரைப்பூவும் சஜ்ஜனர்களும் ஒரே மாதிரி ஆயிடுத்து. இரண்டாவது விதம், தாமரைகள் வெயில்ல நன்னா மலர்ந்திருக்கும். வெயிலுக்கு ஆத்தப்பம்னு பேரு, மலர்ச்சிக்கு ஸ்மேரம்னு பேரு, அது ஆத்தபஸ்மேரம். பெரிய வெயில இருந்தா இன்னும் நன்னாதான் மலர்ந்திருக்கும், மகாதபஸ்மேரம். இவ எப்படி சஜ்ஜனர்கள் அப்படின்னா, இவாதும் இவளும் மகாதபஸ்மேரம் தான். எப்படின்னு கேட்டா மகா தபஸு ஸ்மேரம் அப்படின்னு சொல்றேன், நிறைய தபஸெல்லாம் பண்ணுவா, அதனால இவாளுக்கு ஒரு மலர்ச்சி ஏற்படும். அதே மாதிரி தாமரைகளுக்கு குசேஷயம்னு பேர் வச்சிருக்கா. இந்த சஜ்ஜனங்களும் குஷம் இருக்க தர்ப்பம் அதுல படுத்துட்டு இருக்கா. என்ன இவாளுக்கு பெரிய செல்வம் எல்லாம் நோக்கம் கிடையாது. தாமரைகளுக்கு சௌரபியம் அப்படின்னா நல்ல வாசனை இருக்கு. இவாளுக்கு சௌரபியம் அப்படிங்கிறதுக்கு பதில் சௌலபியம்னு ஒரே ஒரு சின்ன வித்தியாசம், அது கூட ராவும் லாபும் வித்தியாசம் நம்ம அனுபவிக்கிறது உண்டு. எல்லாம் ஒரே பதம் தான், சௌரபியம் சௌலபியம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிடுவோம். இவாளுக்கு சௌலபியம் நிறைய இருக்கு, தாமரைக்கு சௌரபியம் நிறைய இருக்கு. இப்படி நாலு வகையில தாமரை சஜ்ஜனம் இவா ரெண்டு பேரும் சமமாயிட்ட போது அஞ்சாவது வகையிலையும் சமமாத்தானே ஆகணும். அஞ்சாவது வகை என்ன அப்படின்னு கேட்டா, தாமரைங்கிறது புவனத்துக்கு பூஷணம். புவனம்னா ஜலத்துக்கு பேரு, ஜலத்துல அந்த தாமரை தடாகம் இருக்க அந்த ஜலத்துக்கே அலங்காரம் மாதிரி இருக்க தாமரை. இவா சஜ்ஜனர்கள் புவனத்துக்கு பூஷணம். இந்த இடத்துல புவனம்னா உலகம்னு அர்த்தம், இந்த உலகத்துக்கெல்லாம் அலங்காரமாக சஜ்ஜனர்கள் இருக்கிறார்கள். ஆஹா, அஞ்சு விதமா பார்த்தாலும் தாமரைப்பூ மாதிரி தான் இந்த சஜ்ஜனர்கள் இருக்காங்க. இன்னொரு விதமா சொன்னா, இந்த சஜ்ஜனர்கள் எல்லாம் அழகிகள் மாதிரி இருக்கா. அழகிகள்லாம் அவளுடைய கண் இருக்க காது கண்ணு வரைக்கும் போயிடும். கண் அழகியா இருந்தா காது வரைக்கும் கண்ணு போகும், அதாவது கண்ணு நீண்டு இருக்கும். காதனுடைய வழி இவர்களாலே அழகுபடுத்தப்படும். சஜ்ஜனர்கள் காதுங்கிறதுக்கு ஸ்ருதியின் பேரு, அந்த ஸ்ருதிக்கு வேதம்னு இன்னொரு அர்த்தம். அந்த வேதத்தினுடைய வழி இருக்க அதை சஜ்ஜனர்கள்லாம் அழகுபடுத்துறார். அதே மாதிரி மன்மத சாஸ்திரத்துல கை தேர்ந்தவளா இருக்கா இந்த அழகிகள். மன்மதங்கிறதுக்கு அத்தனு அத்தனு, ஏன் மன்மதனுக்கு பேர் வந்ததுன்னா அவனுக்கு தன் கிடையாது, சரீரம் கிடையாது, அனங்கனவன். இவர்கள் இந்த சஜ்ஜனர்களும் அத்தனு சாஸ்திர விஷயர்கள். எப்படின்னு கேட்டா அத்தனு ரொம்ப அதிகமாக, அத்தனுன்னா குறவுன்னு அர்த்தம், அத்தனு அதிகம்னு அர்த்தம். ரொம்ப அதிகமா சாஸ்திரத்துக்கு வசப்பட்டிருக்காள். இந்த விதத்துல பார்த்தா அத்தனு சாஸ்திர விஷயத்தை அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவா போயிடுத்து. இந்த மாதிரி இன்னும் பல காரணங்களாலேயும் இந்த சஜ்ஜனங்களை எல்லாம் அழகிகள் போலேன்னு சொல்லலாம். இவெல்லாம் வியாகரண சுத்தமான பதங்கள் போலேன்னு சொல்லலாம். திறமையே இல்லாதவா கூட நல்ல தலைவர்களோடு சேர்ந்துட்டா அவளுக்கு காரிய சித்தியெல்லாம் ஏற்பட்டுடும். வியாகரண சாஸ்திரத்துல பதங்களுக்கு முக்கிய அர்த்தம் கவுன அர்த்தம் அப்படின்னு சொல்லுவா.
பதங்களுக்கு சக்தி அப்படிங்கிறது அங்க ஒரு பரிபாஷ பதம். சக்தி இல்லாட்டா கூட முக்கியம் அப்படிங்கிற அதோட சம்பந்தம் வந்ததுனால பதங்களுக்கு வேற வேற ஒரு அர்த்தம் சித்திக்கிறோம். இத பார்த்தா எனக்கு என்ன சொல்ல தோன்றது, இதே வாக்கியத்துக்கு அர்த்தம் ரொம்ப முக்கியமானவன் ஒருத்தன நீ வந்து சம்ம ஒரு தொடர்பு ஏற்படுத்தியண்டியானா நீ கொஞ்சம் சாதாரணமா இருந்தா கூட உனக்கு காரிய சித்தி எல்லாம் ஏற்பட்டுடும் அப்படிங்கறது இந்த வியாகரண சாஸ்திரம் சொல்லித்தர மாதிரி எனக்கு தோன்றது. அதே மாதிரி நியாய சாஸ்திரம் கூட சில நீதிகளை சொல்லித்தரது, அதை விட்டுடலாம். அதே மாதிரி ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்தை விட்டுட்டு மேல போயிடுறாங்க. ரொம்ப எளியவாள்னா கூட ரொம்ப வசந்தவாளை சார்ந்தால் ஆசிரியிச்சால் அவளுக்கும் கௌரவம் வந்துடும். இந்த விஷயத்துல பாணினியே கூட பிரமாணமாயிருக்கு. அதாவது அவருடைய சூத்திரத்திலேயே அவர் ஒன்னு வச்சனங்களை பத்தி ஒன்னு சொல்றார். அந்த சூத்திரத்துடைய அர்த்தத்தை நம்ம வேற விதமா பண்ணி பார்த்தா இந்த நீதி கூட கிடைக்கிறது. அறிஞர்கள் இருக்காள புத்திசாலிகள், அவள்லாம் அக்னி போல ஜகத்துக்கெல்லாம் உபகாரம் பண்ணுவாள். அக்னிக்கு ஜலம் வந்ததுன்னா அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி இந்த புத்திசாலிகளுக்கு ஜடம் வந்ததுன்னா இவ புத்தி எல்லாம் பட்டு போயிடும். அதனால ஜடங்களோட சேரவே மாட்டான். அக்னி இருட்டுங்கிற தமச நீக்கும், இவ அறியாமைங்கிற தமச நீக்குவா. அக்னியும் இந்த சஜ்ஜனர்களும் பண்ற இன்னொரு காரியம் என்னன்னு கேட்டா, புதோத்தமர்கள் தேவதைகளுக்கு அக்னி ஹவிச கொண்டு சேர்க்கும். ஹோமத்தை நம்ம பண்றோமா ஹவிசு, அத அக்னி தான் வாகனமா இருந்துட்டு அந்த ஹவிச தேவதைகள் கிட்ட கொண்டு சேர்க்கும். அதே மாதிரி இவ நல்லவாள்லாம் புதோத்தமங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், தேவதைகள்ங்கிற அர்த்தத்துக்கு பதில் பண்டிதோத்தமர்கள்னு ஒரு அர்த்தம். நல்ல பண்டிதாளை பார்த்து அவளுக்கு நிறைய ஹவிச எல்லாம் கொடுப்பா அப்படின்னா அவளுக்கு ததியாராதனை பண்ணி வைப்பா. இந்த மகனீயர்களை மலைகள் போல அப்படின்னு சொல்லலாம். சாது ஜனங்களை ஏன் மலைகள் சொல்லலாம்னா, மலைகள்ல விதம் விதமா அகமம் எல்லாம் இருக்கும். அகமம்னா மரத்துக்கு பேரு, கமத்துக்கு எதிர்ப்பந்தம், ஜங்கமத்துக்கு எதிர்ப்பந்தம் ஸ்தாவரம். இந்த மலையில விதம் விதமா அகமம் எல்லாம் இருக்கும். இந்த சாதுக்கள் கிட்ட விதவிதமா ஆகமம் எல்லாம் இருக்கு. ஆகக்கூடிய பலவிதாகமம் அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கும் பொதுவா போயிடுத்து சந்தியில. அகமும் ஆகமும் ரெண்டும் ஒன்னாயிடுது. மலைகள்ல ஹரிங்கிற சிங்கம் இருக்கும், ஹரிணோங்கிற மான் இருக்கும் மலைக்குள்ள எல்லாம் போனா. இதே மாதிரி இந்த சாதுக்கள் அவளுக்குள்ளேயும் மனசுக்குள்ள ஹதயத்துக்குள்ள ஹரி இருக்கார். மலைகளுக்கு அச்சலங்கள்னு பேரு. சாதுக்குளம் அந்த மாதிரிதான், அச்சலர்கள் தான், அவளை ஆட்டங் பண்ணவே முடியாது. மலைகள் வந்து நிறைய மூங்கில்கள்ங்கிற வம்சங்களை காப்பாத்தும். வம்சம்னா மூங்கிலுக்கு பேரு. அதே மாதிரிதான் சாதுக்களும் தங்களுடைய வம்சங்களை காப்பாத்துறாள், அதாவது தங்களுடைய குலங்களை. மலைகள் மேல மேகங்கள்லாம் படிஞ்சிருக்கும், மேகத்துக்கு கணங்கள் பேரு. கணங்களை தலையால தாங்கிறது மலை. அது போலதான் சாதுக்கள் கூட கணங்களை தலையால தாங்குறா. எந்த கணங்களை அப்படின்னா, வேதத்துல கிரம பாட்டம் கன பாட்டம் சொல்றாள், கனபாட்டியா இருக்காள். அவ தலையால கனத்தை தாங்குறா. இப்படி பல விதத்தினாலே மலைகளும் சாதுக்களும் ஒரே மாதிரியானவர்கள். ரொம்ப நல்ல ரீதி எதுன்னு கேட்டா, வாழ்க்கையில சாதுக்கள் கிட்டையும் பிரம்மவத்துக்கள் கிட்டையும் ரொம்ப ஆசை வைக்கணும். சாமானிய ஜந்துக்குள்ள உதாசீனம் பண்ணணும். அவளை வந்து ஹிம்சை பண்ணணும்னு சொல்லல, கண்டுக்காம இருக்கணும். இன்னும் சில பேர் கொழுப்புக்காரா திமிர்காரா இருக்கா, சான்றோர் எல்லாம் பயக்கிறவா, அவகிட்ட துவேஷமே வச்சுட்டாலும் நல்லதுதான். இந்த மாதிரி மூணு விதமான மனுஷர்கள் கிட்டையும் மூணு விதமான சுவாவத்தோட பழகிறதுங்கிறது முக்கியம். அது வித்வான்களாலதான் முடியும். மீதி பேர்லாம் எல்லார்கிட்டையும் ஆசை வைக்கிறது அல்லது எல்லார்கிட்டையும் துவேஷிச்சுக்கிறது
எல்லாரையும் உதாசீனப்படுத்துறது அப்படிலாம் என்னென்னவோ பண்றா, அதெல்லாம் தப்பு. நல்லவா கிட்ட நன்னா நடந்துக்கணும், வேண்டாதவா ரொம்ப துஷ்டால் கிட்ட நம்ம துவேஷம் வச்சுக்கணும், சாமான்யமா இருக்கிறவா கிட்ட ரெண்டுமே வேண்டாம், உதாசீனமா இருந்தோம். அந்த மாதிரி இருந்தாதான் வாழ்க்கைக்கு நல்லது. சாதுக்கள்லாம் பணிவில்லாதவா கிட்ட அவ பணிவில்லாதவளா இருப்பா, சில பேர் கிட்ட வைதுஷ்யம் இல்லாதவா கிட்ட அவ கருமிகளா இருப்பா. அதாவது நம்ம துர்குணம் எதை வச்சுட்டு இருக்கோமோ அதெல்லாம் வாஸ்தவமா எப்ப எங்க வேணாலும் துர்குணம் கிடையாது, அதுவே கூட சில சந்தர்ப்பங்கள்ல நல்ல குணமாயிடும். நம்ம யாரோட பழகணும் தெரியுமா? மங்களமான சுபாவம், இனிமையான வார்த்தை, பழுதில்லாத புத்தி, ஒரு பழியும் அபவாதமும் இல்லாத ஒரு நடத்தை, ஒரு தப்பு பிழை கூட காண முடியாத ஒரு அளவுக்கு ஒரு புலமை, அருள் பொங்கி வருகிற ஹிருதயம், இதெல்லாம் யாருக்கு அமைஞ்சிருக்கோ அவளோட பழக விரும்பினாலே கூட போறோம், அதுக்கே நமக்கு மங்களம் வந்துடும். அப்படிப்பட்ட மனுஷா இருக்கத்தான் இருக்கா, அவளை தான் நம்ம மாதிரியா மாத்திரம் வச்சுக்கூடாது, அவளோட பழகணும் அப்படின்னு ஆசைப்படணும். சில பேர் ரொம்ப குற்றம் பண்ணினா கூட அவ கிட்ட அபச்சாரப்பட்டா கூட பொறுமையா இருக்கா, எப்ப பார்த்தாலும் தப்பே பண்ணிட்டு இருக்கிறவா கிட்ட கூட தயையோட இருக்கா, மீதி பேருக்காக வேண்டிய காரியத்துல இவ ஈடுபாடு காமிக்கிறா, அதனால பலன் யாருக்கோ வரப்போறதுன்னா கூட இவ அவனுக்கு வரட்டுமே அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துல ஆசக்தி காமிக்கிறா. எந்த தொழில் எடுத்தாலும் அதுல தோஷம் இல்லாம இருந்தாதான் அந்த தொழில விருப்பம் காமிக்கிறா. நிறைய பேசினா கூட வம்பே பேசுறது இல்ல, தானம் எல்லாம் பண்ணினா தகுந்த பாத்திரத்துல மாத்திரம் தானம் பண்றா. பகவான் கிருஷ்ணன் கிட்ட ரொம்ப பக்தி, ஆழ்ந்த பக்தி எல்லாம் வச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு மனுஷன் உயர்குடியில பிறந்திருக்கானா இல்ல எந்த தாழ்ந்த குடியில பிறந்திருக்கானா அப்படிங்கறத இந்த சுபாவங்கள் வச்சுட்டே கண்டுபிடிச்சுடலாம். அபிஜாத்தனா நல்ல குளத்துல பிறந்த இந்த குணங்கள்லாம் தானா அமைஞ்சுடுறது. நம்ம யாருக்கு பணிவிட சுசுரூஷ பண்ணணும் தெரியுமா? ரொம்ப நல்லவாளுக்கு நம்ம சுசுரூஷ பண்ணணும். பணத்தை புல்லு போல வச்சுக்கணும், கடனை புண்ணு போல வச்சுக்கணும். கடன்கிறதுக்கு ரிணம்னு பேரு, புண்ணுக்கு விரணம்னு பேரு, விரணம்னு பேரு. ரிணமும் விரணமும் சமமா வச்சுட்டு இருக்கணும். போக்கிரிய அழுக்கு போல வச்சுக்கணும், புலனின்ப பொருளை விஷம் போல வச்சுக்கணும், சம்சாரத்தை காட்டு தீ போல நடத்தணும். இப்படி மூணு லோகங்களையும் காப்பாத்துறவாள்லாம் லோகத்துல த்ரீ ஜெகந்தி அவந்தஹ சந்தஹ ஜெயந்தி, ரொம்பவும் ஜெயிக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் லோகத்தையே ஜெயிக்கிறார்கள். தாமரப்பூ ஆனானப்பட்ட மகாலட்சுமிக்கே ஆசனம் மாறுது அப்படின்னா அது வெறுமை இல்லாது, அதுக்கான தகுதி அதுக்கு இருக்கு. தாமரப்பூவுக்கு எப்படி எவ்வளவு விதமான நல்ல சஜ்ஜன தகுதியெல்லாம் இருக்கு அப்படின்னா பார்த்த வேடிக்கையினால அதுக்கு இருக்கிற நல்ல குணத்தை எல்லாம் விதம் விதமா பார்க்கலாம். அப்படி சில சமத்காரங்களை பண்ணி தாமரப்பூ போல சஜ்ஜனாள் அப்படின்னு சொல்லி இந்த பத்ததியை முடிக்கிறார். அடுத்தது மூணாவது பத்ததி துர்ஜன பத்தின்னு ஆரம்பிக்கிறது. கெட்டவாளை பத்தி பேசணும். அவ எப்படின்னு கேட்டா ரொம்ப தன்னை விட வலிமை குறைஞ்சவா இருக்காளே, பலஹீனர்கள், அவ கிட்ட கூட கருணை காட்ட மாட்டா. தங்களுக்கு ரொம்ப அனுகூலமா இருக்காளே, அவளை கூட சில சமயம் ஏமாத்திட்டு போடுவா. அவ தப்பு வழியிலேதான் இப்பவும் நடந்துட்டு இருக்கா. எனக்கு என்னவோ அவளை பத்தி இப்ப கொஞ்சம் ஒரு பத்தியில பேசணும்னு வர்றத அதுக்கே கூட எனக்கு வெக்கமா இருக்கு. அவளை பத்தி பேசணுமா? என்ன ஆட்டம் போடுறா தெரியுமாவா? கொஞ்சம் ஐஸ்வர்யம் வந்துருத்தோ ஏதோ லாட்டரி அடிச்சு கொடுத்தோ அப்படின்னா உடனே ஆகாசத்தை பார்க்க ஆரம்பிக்கிறா. அவ்வளவு திமிரு. எங்கேயோ இழைச்சு செழைச்சு போன ஒரு ராஜாவுடைய
வாச நுனியில இவனுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருத்தோ ஏதோ ஒரு சம்பந்தம் வந்துருத்தோனா துள்ளி குதிக்கிறான். அவ புத்தியில கொஞ்சமா கூட லவ புத்தி கூட இல்லாம பண்டிதர்கள்லாம் உரக்க அவமானம் பண்ற. இப்படிப்பட்ட துஷ்டர்கள்லாம் இருக்கா இருக்கா லோகத்துல அவளை பார்த்தாலே கூட நமக்கு பாவம் தொத்தியுன்றோம். பாவங்கிறது கூட தொத்து வியாதி. இப்படிப்பட்ட துஷ்டன்லாம் கொண்டு போய் நம்ம பார்க்கவே கூடாது. சமுத்திரத்துல சுறா மீன் அந்த மாதிரி துர்ஜந்துலாம் இருக்கு, அது கடோரமா கர்ஜிச்சுட்டு இருக்கு. பெரிய பெரிய மலைகள்லாம் அந்த சமுத்திரத்துக்குள்ள மறைஞ்சு போயிடுறது. அது கர்வம் பிடிச்ச சமுத்திரம். அகஸ்திய மகர்ஷியினுடைய வயத்துல போய் சுத்திண்டுதானே இருந்தது. இந்த ஸ்லோகத்துக்கு ரெண்டாவது அர்த்தம் இருக்கு. சில பேர் துர்ஜனர்களாலே பீடிக்கப்படுறா, கடோரமா கத்துறா, தங்களுக்கு குல பெருமையே இல்லாமல் மறைய செய்கிறா. அது ஜலதியா இருக்கா மாதிரி வா ஜடஜியா இருக்கா. ஜடஜி அப்படின்னா ஜடமான புத்திகள், மந்த புத்தி. இவாளுக்கு கர்வம் பொங்கறது. இவாள்லாம் கும்பி பார்க்க நரகத்துல போய் சுழல போறா. இப்படி வார்த்தைகள்ல ரெண்டு வேடிக்கையை வச்சுண்டு, ரெண்டு அர்த்தங்களை வச்சுட்டு வேடிக்கை. இந்த ஒட்டியானம் இருக்க மேகலை, அதுக்கும் போக்கிரி ஜனங்கள் இருக்காளே கலர்கள், அவளுக்கும் சிலேஷையா நான் ஒண்ணு பேசுறேன். இதுக்கு மேகலான் பேரு, அதுக்கு கலான் பேரு. மேகலைகள் சின்ன இடுப்புல இருக்கும், போக்கிரிகள் அல்பமா இருக்கிறவா கிட்ட இருப்பான். அதாவது மேகலைய அணிஞ்சுக்கிற அந்த ஸ்திரீகள்லாம், அழகான ஸ்திரீகளுக்கெல்லாம் இடுப்பு சின்னதா இருக்குமோ இல்லையோ அங்கதானே மேகலை இருக்கும். இந்த கலர்கள் இருக்காளே போக்கிரி ஜனங்கள்ல, அவளும் அல்ப ஜனங்கள் கிட்டதான் இருப்பான். மேகலைகள் அத்தனு, அத்தனுங்கிறதுக்கு ஏற்கவே ரெண்டு அர்த்தம் பார்த்திருக்கோம். சரீரம் இல்லாத மன்மதன் ஒரு அர்த்தம், தனு இல்லாமல் அப்படின்னா தனுங்கிறதுக்கு குறைவா இல்லாமல் அதிகமாகன்னு ஒரு அர்த்தம். போக்கிரிகள் அதிகமா கலகங்கள்ல சத்தம் பண்ணிட்டு இருப்பா. இந்த மேகலைகள் மன்மதனுடைய சத்தங்கள்ல ஒலிக்கும். மேகலைய யார் கட்டின்னு இருக்கா? சுதிருக்கு. சுதிருக்குன்னா அழகி ஸ்திரீகள் அர்த்தம், கண்ணழகின்னு அர்த்தம். போக்கிரிகளை யாரு கட்டி போடுறா அப்படின்னா சுதிருக்கு. அதுவும் சுதிருக்குன்னா நல்ல நோக்கம் கொண்டவர்கள் அர்த்தம். நல்ல நோக்கம் கொண்டவர்கள்லாம் போக்கிரிகளை கட்டி போடுறா. நல்ல கண்பார் கண்ணழகு கொண்டவர்கள்லாம் அந்த ஒட்டியானத்தை கட்டிக்கிறா. கட்டுறதுங்கிறது ரெண்டுலையும் துல்லியமா போச்சு. துர்ஜனர்களை பத்தி இன்னொரு தடவை விதமா வர்ணிக்கணும்னா, சுடுகாட்டு நெருப்பு போல அவள்லாம். என்ன அப்படின்னா, உஷ்ணமானவை, அமங்கல கட்டையில ஏறினவை. இவ துர்ஜனர்கள் கூட அமங்கல கட்டைங்கிறது முதல் காஷ்டைன்னு வச்சுருக்கா, அமங்கலத்துக்குடைய எல்லை வரைக்கும் போயிட்டாங்க. பெரியோராலே தொடத்தகாதவை, தொட்டாலே தீட்டு சுடுகாட்டு தீக்கு. ரெண்டும் அனுச்சித்தம், உச்சித்தம் கிடையாது அப்படின்னா அனுச்சித்தம். துஷ்டர்கள் அனுச்சித்தர்கள். அந்த சுடுகாட்டு தீ சித்த இருக்க, சித்தையின் பிணத்துக்கு பேரு, அதை அனுசரிச்சிருக்கும். அதனால அதுவும் அனுச்சித்தம். அதனால அந்த நெருப்பு போல இவர்களும் தகாத முறையிலே செயல்படுகிறார்கள். இந்த போக்கிரிகள்லாம் கால் விலங்கு போல. விலங்குக்கு ஸ்ருங்கலான் பேர் வச்சா, இவாளுக்கு கலான் பேர் வச்சா, கிட்டத்தட்ட ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஒரு எழுத்து தான் அதிகமா இருக்கு. அந்த விலங்கு என்ன பண்ணும், ரெண்டு கால்லையும் வந்து விழும். காலில் விலங்க போட்டுடுவான்னு அர்த்தம். ஆனா காலில் விழுந்த அப்புறம் அது துன்புறுத்தும். இந்த போக்குரியன் என்ன பண்ணுவான், காலில் விழுந்தா கூட துன்புறுத்துவான், நிறுத்த மாட்டான். இதுவும் மலினம், அதுவும் மலினம். மலினம்னா மாசு உள்ளதுன்னு அர்த்தம், இன்னொன்னு கருப்பா இருக்குன்னு அர்த்தம். விலங்கு கருப்பா இருக்கு. ரெண்டும் லோகத்தெல்லாம் பயமுறுத்தும். இப்படி விலங்குகள் போல இருக்கிறவா. கலி காலத்துல ரொம்ப வளர்றான். இந்த பூண்டுன்னு ஒரு வஸ்தம் இருக்க, கிட்ட இருந்தா போனாலே நாத்தம் நாருமே. அது இந்த கோள் சொல்ற துரோகிக்கு இந்த நாத்தம் பிடித்த
பூண்டு போல நாலு சாதிருஷ்யம் இருக்கு. பூண்டுக்கு வெறும் தோள்கள் தான் நிறைய இருக்கும். ஒரு தோலை எடுத்துட்டா இன்னொரு தோல் வரும், அந்த தோலை நினைக்கிறா இன்னொரு தோல் வரும், கடைசியில உள்ள உள்ள என்ன எனக்கு பொருந்து பார்த்தா ஒண்ணுமே இருக்காது. இப்படி அல்ப துவக்க ஆக்கிருதி, இந்த துரோகியம் அப்படித்தான் அல்பத்துவம் இவனுக்கு. ஆக்கிருத்திக்கு பதில் அக்கிருத்தின்னு பிரிச்சுள்ளான், கர்ம பிரஷ்டனா இருக்கான். பூண்டு சதாகதியில வேண்டான்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சதாகத்தின்னு வாயுக்கு பேரு. பூண்டுங்கிறது ஒரு மருந்து வஸ்து, வாயுங்கிற வியாதிய நீக்கிடும், அது நல்லதுதான். ஆனா கூட அந்த பதத்துல வேடிக்கை பண்ணி சதாகத்திங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சத்து ஆகத்தின்னு, நல்லவாள்லாம் மருந்ததுன்னா வேண்டான்னு சொல்லிடுறது அப்படின்னு. அது துஷ்டம் பண்றான், துஷ்டனும் சதாகத்தி வேண்டாங்கிறான். பூண்டு கூட சதாகதி வாத்தம், அது வேண்டாம் அப்படிங்கிறது. பூண்டுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா பிஷுனன்னு. பிஷுனம்னு கோல் சொல்றவனுக்கு பேரு, பூண்டுக்கு லசுனம்னு பேரு. எழுத்துதான் வித்தியாசம், இவன் பிஷுனா அது லசுனம், கொஞ்சம் போறோம் தானே போனா போறது, மீதி எல்லாம் பத்த சுவாவம் எல்லாம் ஒன்னாதான் இருக்கு. அதனால பேரும் கிட்டத்தட்ட ஒன்னா இருக்கு. துஷ்டனுக்கு நாலு அடையாளம் சொல்லலாம். கொஞ்சம் லேசா செல்வம் பணம் வந்துட்டா கூட ஏற்கனவே பழக்கப்பட்ட மக்கள் எல்லாம் கூட அலட்சியம் பண்ண ஆரம்பிச்சிருவான், அது முக்கியமான அடையாளம். தம் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்ல பிரயோஜனம் கிடைக்கிறத விலக்கணும் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மகா பிரயத்தனம் எல்லாம் பண்ணுவான், மீதி பேர் முன்னுக்கு வந்துடக்கூடாது அப்படின்ட்டு. அது ரெண்டாவது அடையாளம். மூணாவது, எதிர பேசத்து தேனொழுக பேசுவான், மரவில போனா விஷத்தை கக்குவான், அது மூணாவது அடையாளம். நாலாவது, நிறைய வித்வான்களை எல்லாம் பகைச்சுப்பான். துஷ்டனுக்கு இது நாலு அடையாளம். துர்ஜனன மழை நாள் போல அப்படின்னு சொல்வேன், மழை நாளுக்கு துர்தினம்னு பேர் வச்சிருக்கா, இவனுக்கு துர்ஜனம்னு பேர் வச்சிருக்கா, ஒரே ஒரு எழுத்து வித்தியாசம் இருக்கு. இருக்கட்டும், துர்தினத்துல சத்பதமே தெரியாது, சத்பதம் நட்சத்திர மார்க்கத்துக்கு பேரு, அது மூட்டமா இருக்கும். அதே மாதிரிதான் இந்த துர்ஜனங்கிறதுக்கு சத்பதமே தெரியாது, நல்ல வழியே தெரியாது, சத்பதத்தை மூட்டம் போட வைப்பான். துர்தினத்துல மழை காலத்துல சேருங்கிற பங்கம் அதிகமா போயிடும். அதே மாதிரிதான் இந்த துர்ஜனங்கிட்ட பங்கம், பங்கம்னா பாவத்துக்கு பேரு, சேரு போல பாவத்துக்கும் பேரு, பாவ காரியம்லாம் அதிகமா இருக்கும். இந்த லோகத்துல துர்தினம் வந்தாலும் சரி, துர்ஜனம் வந்தாலும் சரி, நம்ம எல்லாம் சுகமா நடமாட முடியாது. வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் மழை நாள்ல. அதே மாதிரிதான் வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டியதுதான் துர்ஜன வாசல்ல வந்ததுன்னா. துஷ்டர்கள்லாம் ரொம்ப குரூரமான விஷம் போல, சிவனுடைய கழுத்தையே கருப்பாக்கி எடுத்த, சர்வஜ்ஞனுடைய கந்தரையிலேயே மாலின்யம் பண்ணிடுத்து. இந்த துஷ்டர்களும் அப்படிதான், பெரிய பெரிய பேரறிஞர்கள் கிட்ட எல்லாம் மாசு வரும்படியே ஆரோபிப்பார்கள். ஒரு விதத்துல பார்த்தா ஆஸ்திகம் நாஸ்திகம் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி வர்ணிச்சு விடலாம் போல இருக்கு. இவனும் பரார்த்தபரன், அவனும் பரார்த்தபரன். என்ன அர்த்தம் அப்படின்னா, மீதி பேருக்காக உபகாரம் பண்றான் ஆஸ்திகன், பரார்த்தம் அசலாருக்காக பரன் அதுலேயே ஈடுபட்டவன். இவன் நாஸ்திகன் என்ன பண்றான், மீதி பேருக்காகங்கிறதுக்கு பதில் பரனுடைய அர்த்தம் இருக்க, இன்னொருத்தனுடைய சொத்து அது தனக்கு வேணும் அப்படின்ட்டு இவன் பரார்த்தபரனா இருக்கான். அர்த்தம் என்னவோ ஒண்ணுதான், பரார்த்தபரன் அப்படின்ட்டு நல்லவன் பர பிரயோஜனத்துக்காகவே பண்ணுகிறான், கெட்டவன் பரனுடைய சொத்து தனக்கு வேணுங்கிறதுக்காகலேயே குறியா இருக்கான். அதே மாதிரி இன்னொரு விதமா பார்த்தாலும், இந்த கெட்டவன் அசலாருடைய ஸ்திரீக்கள் கிட்ட நாபீஜனா இருக்கான், அதாவது நாபி இருக்கிறதே தொப்புள், அதை தெரிந்து கொண்டிருக்கிறான், அவ கிட்ட போய் விஷமம் எல்லாம் பண்றதுனால.
இந்த நல்லவன் அந்த ஸ்திரீகள் கிட்ட இவனும் நாபிஜ்ஞனா தான் இருக்கான், ஆனா அர்த்தம் என்ன அபிஜ்ஞன்னு பேரு. அடியோட அவளை பத்தி தெரிஞ்சிக்காமலே இருக்கான், ஒரு தகவல் கூட சேகரிக்கிறது இல்ல. இதே மாதிரி இந்த ஆஸ்திகன் இருக்கானே ரொம்ப பெரிய ஆஸ்திகனா இருக்கிறதுனால மகான் ஆஸ்திகன் அப்படின்னு சொல்லலாம். மகான் ஆஸ்திகன் சேரத்த மகான் ஆஸ்திகன் வர்றத அது மகான் நாஸ்திகன் கூட பிரிக்கலாம். இப்படி பார்த்தா ஆஸ்திகனையும் நாஸ்திகனையும் சேர்த்து ஒரே வாக்கியத்துல நானு பரார்த்தபரன் நாபிஜன் மகானாஸ்திகங்கிற வார்த்தைகளை போட்டேன்னா ஒரு விதமா அர்த்தம் சொன்னா பெரிய ஆஸ்திகன் அர்த்தம் வரும், இன்னொரு விதமா அர்த்தம் சொன்னா பெரிய நாஸ்திகன் அர்த்தம் வரும். இந்த துஷ்ட கூட்டங்கள்லாம் பாணங்கள் போல அம்புகள் போல, இந்த அதிக பிரசங்கிகள்லாம் அறிவே முதிராதவர்கள், தகுதி இல்லாத வாழ்க்கெல்லாம் மதிப்பு கிடைச்சா அது விதியினுடைய விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். குயிலே கர்ணாமிரதமான உன் கீதத்தை ரசம் அறிந்தவர்கள் கேட்கிறார்கள், ஆனால் பதிலுக்கு என்ன பண்ணுகிறார்கள், உனக்கு அவர்கள் ஒன்றுமே தருவதில்லை. குயில் பாட்டை கேட்டுட்டு இப்ப வட்டுக்கு போயிட்டு இருக்கா, குயிலுக்கு இவ என்ன உதவி பண்றா, ஒண்ணும் கிடையாது. குயில் என்ன பண்றது, மர தளிர்கள் மாமரத்து தளிர்கள்லாம் தானாவே ஏதோ சாட்டுக்கிறது. இந்த குயில் பாட்டை கேட்கறமோ இந்த குயிலுக்கு எதுவுமே பண்றது இல்லை. ஆனா குயிலோடு கூட காக்கா இருக்கு, கர்ண கடோரமா கத்துறது, சகிக்கல காதுக்கு. ஆனா இவெல்லாம் என்ன பண்றா, தினம் தினம் காக்காக்கு சாதம் வைக்கிறேன் பலி வைக்கிறேன் அப்படின்னு கொடுக்குறான். ஏன் குயிலுக்கு கொடுக்கறதானே, அதுதான் நன்னா கத்துறது, பண்றது இல்லையே. விதியினுடைய விளையாட்டு வக்கரமா இருக்கு. சில சமயம் சீ இப்படி எல்லாம் கூட பண்றோமே அப்படின்னு தோன்றது. நமக்கு கூட போக்கிரிகளோட சம்பந்தம் எதேச்சையா சுலபமா ஏற்பட்டு விடுறது. ஆனா சத்சங்கம் இருக்க அது கொஞ்சத்துல ஏற்பட மாட்டேங்கிறது, நிறைய முயற்சிகள் எல்லாம் பண்ணி நல்ல வாழ்வோட சேர்க்கறதுக்கு என்ன பண்றது. இந்த களை செடி இருக்க தானா முளைக்கிறது, குப்பையில முளைக்கிறது, வயல்ல முளைக்கிறது, நமக்கு வீணா ஆன செடி, நமக்கு உபயோகம் இல்லாத செடி எல்லாம் நிறைய. ஆனா பயிர் முளையெல்லாம் கிளம்பணும்ட்டா உழவர்கள் விவசாயிகள் எவ்வளோ பாடுபட வேண்டி இருக்கு இந்த பயிரை வளர்க்கறதுக்கு. இவ் ஒரு பாடமே படாம என்னென்னவோ செடிகள் முளைச்சண்டுதான் இருக்கு. துர்ஜனர்கள் ஹிம்சைனா ஹிம்ச, துரோகிகள் சில சமயம் பார்த்தா பிணங்கள்னு சொல்லலாம். அவட கோள் மூற்றலா இருக்காள், அவ பிசாச்சு மாதிரி இருக்கா, பயந்தாங்குள்ளிக்கு அதிகம் பயம் பண்ணுவாவா. பிசாச்சு கூட அப்படிதான், தைரியசாலி கிட்ட வரதில்லை. யாராவது பயந்தாங்குள்ளி இருந்தா அவள் இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துறது. கடைசியில பிடிச்சுட்டா அவ்வளவுதான், இவனை ஒண்ணுமில்லன்னு ஆக்கிவிடும். துஷ்டர்கள்லாம் மூங்கில்கள் போல இருக்கா, மூங்கில் மரத்துல பார்த்திருந்தா மேல பிரமாதமா தடிமனான பட்டையெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும், உள்ளுக்குள்ள போட்டா ஒரே போலா இருக்கும். அதே மாதிரிதான் அந்த சாரமே கிடையாது துஷ்டர்களுக்கு, அவ உள்ளுக்குள்ள எந்த சாரமும் கிடையாது, வெறும் போல் தான். மூங்கில் மரத்துக்கு நிறைய முள் இருக்கும் குத்தும், அதே மாதிரிதான் இந்த துஷ்டர்கள்லாம் வெளியில ஒரே முள் மயமா இருக்கு. மூங்கில் மரத்துக்கு எப்படி நாசம் வருது தெரியுமா, ஒன்னோட ஒண்ணு உராசிக்கும், அதனால திடீர்னு நெருப்பு வரும், கடைசியில அது மூங்கிலே செத்துவிடும். அதே மாதிரிதான் இந்த துஷ்டாலாம் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை, துஷ்டனுக்கும் துஷ்டனுக்கும் சண்டை, கடைசியில ரெண்டு பேரும் வெட்டி மடியறான். பல விதத்துல மூங்கில் போல இருக்கா. போக்கிரிகள்லாம் போலியா நடிக்கிறா, அவள்லாம் களத்து மேடு போல, களத்து மேடு போல போக்கிரிகள் இருக்கா அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரணம், ரெண்டுக்குமே களம்னு பேரு. கலன்னா போக்கிரி, களம்னா களத்து மேடு, பேர் ஒன்னா இருக்கிறதுனால
சில காரியம் ஒண்ணா அப்படினு பார்த்தா ஆமா அப்படிதான் கொஞ்சம் வார்த்தையில வேடிக்கை எல்லாம் பண்ணி பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காரியம் தான் பண்றாங்க நல்ல நிறைய பேர் போக்கரிகள் தான் லோகத்துல அதிகமா இருக்கா நல்லவா குறவா தான் இருக்கா இன்னொருத்தனுடைய ஆசைய கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு எத்தனை பேர் வரிஞ்சு கட்டிட்டு வரா ஆனா மீதி பேருக்கெல்லாம் உபகாரம் பண்ணணும்னு நினைக்கிற மனுஷன் ரொம்ப விரல ரொம்ப குறைவு எண்ணிக்கையில இப்படி வாசல்ல நடந்து போனோம்னா கால குத்துற கல்லு எத்தனையோ இருக்கு கல்லு எத்தனையோ இடத்துல காலை குத்திண்டு தான் இருக்கு ஆனா ஒரு சிந்தாமணி கல்லு அப்படின்னு ஒரு ரத்தனம் இருக்காம அது எவ்வளவு நாளா தேடினாலும் கிடைக்க மாட்டேங்கிறது அது ரொம்ப குறைவா இருக்கு அப்படித்தான் இது ஒரு விதத்துல பார்த்தா அறிவாளிக்கும் போக்கிரிக்கும் என்ன அதிக வித்தியாசம் இருக்கு ஒண்ணும் இல்ல வார்த்தையை வேடிக்கை வச்சுன்னு நான் சொல்லிடுவேன் இப்படின்ட்டு துர்ஜனர்களை பத்தி நிறைய பேசியாச்சு இப்ப 60 ஸ்லோகத்துக்கு மேல ஆயிடுத்து இப்ப வதான்ய பத்ததி வள்ளல்கள் கொடையாளிகள் அவளை ரொம்ப ஸ்லாகித்து பாராட்டி பேசுகிறார் கொடையாளிகள்லாம் மேகம் போல அப்படின்னு சொல்றா மேகம் கொடுக்கற மாதிரி கொடுக்கறதுன்ட்டு ஒரு விதத்துல பார்த்தா வார்த்தை வேடிக்கையெல்லாம் வச்சுட்டு பல விதங்கள்ல அவர்கள் பல காரணங்களால மேகம் போல அப்படின்னு சொல்லலாம் ஒண்ணுமே கொடுக்காதவன் யாருக்கும் தானமே பண்ண மாட்டான் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சுக்கிறானே கருமி அவனையும் கேட்டதெல்லாம் கொடுக்கறானே வள்ளல் அவனையும் ஒரு விதத்துல பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்னும் நான் சொல்லுவேன் என்ன கேட்டா ரெண்டு பேரும் நிறைய தனம் தனம் சம்பாதிக்கிறது அத்தனையும் வேற யாரோ அனுபவிக்கிறதுக்கு தானே சம்பாதிக்கிறான் இந்த வள்ளலா இருக்கிறவன் அவனா அந்த வேற யாரோக்கு எடுத்து கொடுத்துறான் இந்த கருமையா இருக்கிறவன் பூட்டி பூட்டி வச்சுக்கிறான் கடைசியில் அவனும் அனுபவிக்கிறது இல்லையே அது வேற யாரோ தானே பின்னால அடுத்த தலைமுறையில இவனும் அனுபவிக்க போறான் இவனும் அனுபவிக்க கருமையும் அனுபவிக்க போறது இல்லை வள்ளலும் இன்னொருத்தர் கொடுத்து வேற யாரையும் அனுபவிக்க பண்ணிடுறான் இந்த விதத்துல பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே காரியம் தான் பண்றதா தோணுது கொலையாளியும் நிஷ்காஞ்சனம் பண்றான் கொடையாளி இந்த கருமையும் நிஷ்காஞ்சனம் பண்றான் என்னது நிஷ்காஞ்சனம் அப்படின்னா நிஷ்க அஞ்சனம் அப்படின்னா நிஷ்கன்னு கழஞ்சிக்கு பேரு பொன் நாணயம் அதனாலே அஞ்சனம் பண்ணுகிறான் நிறைய பேருக்கு கழஞ்சிகளை பொற்கழஞ்சிகளை வாரி வாரி கொடுத்துருக்கான் கொடையாளி இவன் கருமை என்ன பண்றான் நிஷ்காஞ்சனம் கிடையவே கிடையாது காஞ்சனம் அப்படின்னு சொல்லிடுறான் கடைசியில ரெண்டு பேரும் பண்ற காரியம் ஒன்ன ஒரே பந்தத்தினால சொல்ல முடிகிறது தான வீரன் இருக்கான வள்ளல் அவனை லோகமெல்லாம் பாராட்டுறது ஆனா ஈவிரக்கமே இல்லாத கருமி இருக்கான லோகமெல்லாம் கருகிக்கிறத ஒரு விதத்துல பார்த்தா இந்த கருமையே மேலோன்னு எனக்கு தோன்றது சரணாகத்தன் இருக்கானே அவன் இந்த கொடையாளி என்ன பண்றான் தன் வீட்டுக்கு வந்தவனுக்கு சரணாகத்தான வீட்டுக்கு வந்தவன் ஒரு அர்த்தம் பணத்தை புல்லா மதிச்சு பணத்தை வாரி வாரி கொடுத்துடுறான் இந்த கருமை என்ன பண்றான் தன்கிட்ட ஒரு புல் இருந்தா கூட அதை பணமா மதிச்சு அதை விடாம விடாம தானே வச்சுக்கிறான் இப்ப சொல்லுங்க தன்னை அண்டினவர்களை குறைவா மதிக்கிறது நல்லதா கெட்டதா இந்த வள்ளல் தானே தங்கிட்ட வந்த பணம் தங்கிட்ட வந்த தங்கம் எல்லாத்தையும் குறைவா மதிப்பு போட்டு எல்லாருக்கும் கொடுத்து எடுத்து அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருக்கான் இந்த கருமி தானே தங்கிட்ட ஒரு புண்ணு வந்தா கூட அதை கூட நாளைக்கு உபயோகப்படும் அப்படின்னு ஒரு இடத்துல எடுத்து வித்துட்டு இருக்கான் ரொம்ப வீரனாவது இருக்கணும் இல்ல ரொம்ப தானசூரனாவது இருக்கணும் இந்த ரெண்டு நாளதான் எல்லாருக்கும் புகழ்ங்கிறது அதிகமா இருக்கு வள்ளல்கள்லாம் திக் கஜங்கள் போல அவளுடைய புகழ் திக்குகள் எல்லாம் கோடிகள் எல்லாம் கேட்கும் வள்ளல் மேகத்தை விட ரொம்ப உசந்தவன்
ஒவ்வொரு நல்ல பண்புக்கும் அதை கெடுத்துண்டு ஒரு தீய பண்புன்னு ஒண்ணு இருக்கு. உதாரணமா வாசிப்பு கல்வி அப்படிங்கிறது எப்ப கெட்டு போறது தெரியுமா? வினயம் இல்லாம பணிவில்லாத ஒருத்தன் இருந்தான்னா அவனுடைய வாசிப்பு கெட்டு போயிடுறது. அதே மாதிரி ஐஸ்வர்யம் நிறைய பணம் சேர்றது அப்படிங்கிறது நல்லதுதான், ஆனா கருமித்தனம்னு ஒண்ணு வந்ததுன்னா அது கெட்டு போயிடுறது. அதே மாதிரி ஆச்சார லட்சுமி அப்படிங்கிற ஒழுக்கம் அது ரொம்ப நல்லதுதான், ஆனா போக்கிரிகளோட பழகினா அது கெட்டு போறது. அதே மாதிரி நல்ல குலத்துல பிறப்பு அப்படின்னா ரொம்ப வசதி தான், ஆனா நடத்தை இல்லாம போனா கெட்டு போனா அது கெட்டு போறது. அதே மாதிரி காவியம் அப்படின்னாலே அது வசதி தான், ஆனா அது ஆபாச விஷயமா காவியம் எழுதிட்டா அது கெட்டு போறது. கர்மம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுதான், நிறைய நித்திய கர்மாக்கள் எல்லாம் பண்றது, ஆனா அதனுடைய பலன்ல ஆசை வச்சா அது கெட்டு போறது. ஒரு தானம் அப்படிங்கிறது நல்லதுதான், ஆனா தானம் பண்ணிட்டே இருக்கச்ச கொஞ்சம் பருஷமா வார்த்தை பேசி வெஷின்டே தானம் பண்ணா அது கெட்டு போறது. தன்கிட்ட சக்தின்னு வச்சிருக்கிறது அது நல்லதுதான், ஆனா தன்னுடைய மாஸ்டர் இருக்கானே பிரபு, அவன் ரொம்ப தீனனா இருந்து அவன்கிட்ட போய் இவன் அண்டின்னு இருந்தான்னா இவனுடைய சக்தி எல்லாம் கெட்டு போறது. அதே மாதிரி நல்லதுக்கு சொல்லணும்னா நல்ல குடிப்பிறப்புக்கு இன்னும் கொஞ்சம் அழகு சேர்க்கறது எதுன்னா பாண்டித்யம். நல்ல குலத்துல பிறந்தவன் பண்டிதனாவும் இருந்துட்டா இன்னும் கொஞ்சம் வசதி. யோகிக்கு பொறுமை வேணும், ராஜாவுக்கு தாட்சிணியம் வேணும், கொடையாளிக்கு பேசச்ச இனிமை வேணும். கல்வியிலே கரை கண்டவன் அவத்தன் இருந்தார், அவனுக்கு பணிவு வேணும். பணத்தால வசந்தவன் அவத்தன் இருந்தா அவனுக்கு கர்வம் கூடாது. ரொம்ப பெரியவன் அவத்தன் இருந்தா அவனுக்கு எளிமை வேணும். இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஒரு புஷ்பம் தங்கத்தினால இருந்தா அதுக்கு வாசனையும் சேர்ந்தா எவ்வளவு நல்லது, அந்த மாதிரி இதெல்லாம் சேரா சேர்க்கைகள் சேர்ந்தா ரொம்ப வசதி தான். கருமையும் வள்ளனும் ஒரே மாதிரின்னு முன்ன சொன்னேன், அது வேற விதமாக இப்ப சொல்றேன். வள்ளல் யாச்சிப்பவர்களுக்கெல்லாம் நிறைய தானம் பண்றான், கருமி யாச்சகர்களை எல்லாம் வேற ஒரு அர்த்தத்துல தானம் பண்றான், பிளந்து தள்ளுறான். வள்ளல் வந்து பசித்தவனுடைய முகத்தை கூட பார்க்கறது இல்லை, பசித்தவன் ஐயோ பசிக்கிறதே அப்படின்னு சொன்னா உடனே சாதத்தை போட்டுறான். இந்த கருமி கூட பசிச்சவ முகத்தை கூட ஏறிட்டு பாக்குறது இல்ல, போடா அப்படின்னு தன் முகத்தை திரும்பிடுறான். வாரி வழங்கிண்டே இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் கொடுக்க முடியலையேன்னு வெக்கப்படுறான் இந்த வள்ளலா இருக்கிறவன். தானம் கொடுக்கும்போது இந்த வள்ளலுக்கு கையில ஜலம் வருது அந்த தானத்தை தார வார்த்து கொடுக்கறதுக்காக. ஆனா இந்த கருமிக்கு ஏதாவது தானம் கொடுக்க வேண்டிய நிர்பந்தமான சூழ்நிலை ஏற்பட்டுனா அவனுக்கு கண்ணுல ஜலம் வருது. இவனுக்கு கையில ஜலம், அவனுக்கு கண்ணுல ஜலம். நிறைய பணத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சிருக்கியே, இத வள்ளல் வந்து ஒரு பாத்திரத்துல வைக்கிறான் சத்பாத்திரத்துல, அதாவது தானம் பண்ணிடுறான். இந்த கருமை வந்து இன்னொரு பாத்திரத்துல வைக்கிறான், ஏதோ ஒரு லோக பாத்திரத்துல உதச்சு வைக்கிறான். இந்த பாத்திரத்துல வைக்கிறது இந்த ஜென்மத்துக்கா இல்ல வேற ஜென்மத்துக்கா? இந்த கொடையாளி பண்ற பணம் இருக்க தானம் அது வேற ஜென்மத்துல அவனுக்கு உபயோகப்படுறது, என்ன புண்ணியமா மாறிடு தோல்வியோ, அது பணமா இருந்தா தானே வேற ஜென்மத்துக்கு வராது. இன்னொருத்தனுக்கு அவன் ஒரு பாத்திரத்துல வச்சானே அது எந்த ஜென்மத்துக்கு உபயோகப்படுறதுன்னா எப்பவுமே உபயோகப்படல, இப்ப உபயோகப்படுத்தாது பாத்திரத்துல வச்சுட்டான். அவன் புண்ணியம் பண்ணாதனால அடுத்த ஜென்மத்துக்கும் அது வரப்போறது இல்ல, அதனால இந்த ஜென்மத்துக்கும் இல்ல வேற ஜென்மத்துக்கும் இல்லைன்னு ஆயிடுறது நம்ம பூட்டி புதைச்சு வைக்கிற பணம்.
அஞ்சு விஷயம் இருக்கு, ரொம்ப அதிர்ஷ்டக்காரர்களுக்கு தான் அது கிடைக்கும். ஒன்னு பெருமாள் கிட்ட பக்தி, இன்னொன்னு வைதிக கர்மால ஸ்ரத்தை, மூணாவது பிரம்மவித்தைகள் சாதுக்கள் கிட்ட நட்பு, நாலாவது நல்ல பாத்திரத்துல தானம், அஞ்சாவது திவ்ய தேசத்துல வாசம், நம்ம வசிக்கிற ஊர் நல்ல ஊர் அமையணும். இந்த பக்தி ஸ்ரத்தை நல்ல நட்பு தானம் திவ்ய தேச வாசம் க்ஷேத்திர வாசம் இதெல்லாம் ஏதோ பூர்வ புண்ணியங்கள் இருந்தாதான் கிட்டுமே தவிர எல்லாருக்கும் கிட்டுறது கிடையாது. நாலு வஸ்துக்களுக்கு நாலு கேடு இருக்கு. ஸ்ரீயப்பதி ஸ்ரீமன் நாராயணனை ஸ்மரிக்காட்டா இந்த மனசு கெட்டு போயிடும். நல்லவர்களை எல்லாம் வழிபடலைன்னா நம்ம நடத்த கெட்டு போயிடும். யாச்சிச்சு வந்து கேக்குறவாளுக்கு கொடுக்காம இருந்தா நம்ம நம்மளுடைய சொத்து கெட்டு போயிடும். வேதத்தை ஓதாம இருந்தா நம்ம வாய் கெட்டு போயிடும். இப்படி நாலு வஸ்துவ நாலு கெடுக்கிறது. அறிவு கெட்டவன் சம்சாரத்திலேயே அலைஞ்சின் இருப்பான். அதுக்கு ஆறு வழி வச்சுட்டு இருக்கான். ஆறு காரணம், பணத்தை கொடுக்காம வச்சுக்கிறது, இந்திரியங்களை ஜெயிக்காம வச்சுக்கிறது, வேதங்களை ஓதாம வச்சுக்கிறது, விதி விகிதங்களை பண்ணாம வச்சுக்கிறது, தத்துவங்களை தெரிஞ்சுக்காம வச்சுக்கிறது, ஹரி குணங்களை தியானிக்காம வச்சுடுறது. இப்படி ஆறு வஸ்துக்களை பயன்படுத்திக்காமலே விட்டுட்டா அனாதியான சம்சாரத்துல சோழண்டுண்டே இருக்க வேண்டியதுதான். வள்ளலுக்கு இணையே கிடையாது. கர்ணனை சொல்லலாம், கல்பக விருட்சத்தை சொல்லலாம், அல்லது மேகத்தை சொல்லலாம்னு நிறைய பேர் உபமைகளை தேடுறான். ஆனா பார்த்தா அவளுக்கெல்லாம் கூட ஏதோ ஒரு குறை இருக்கு. இப்ப தானம் பண்ணிட்டு இருக்கான கேட்டதை எல்லாம் அவனுக்கு அவள்லாம் ஈடாக முடியாது. என்னென்ன குறை இருக்கு அப்படிங்கறத ஏதோ வார்த்தை வேடிக்கையில நிறைய சொல்லலாம். ராஜாக்களுடைய கைகள் தானம் பண்ணாட்டா அழகு கிடையாது. அழகிகளுடைய கழுத்துகள் பாட்டு பாடாட்டா அழகா கிடையாது. பிராமணர்களுடைய ஹிருதயங்கள் தியானம் பண்ணாட்டா அழகு பெறுறது கிடையாது. மரங்களுடைய கிளைகள் புஷ்பிக்காவிட்டால் அழகு பெறது கிடையாது. ஆனா எதனால அழகு வருது அப்படின்னா சில பேருக்கு தானத்தால, சில பேருக்கு கானத்தினால, சில பேருக்கு தியானத்தினால, சில பேருக்கு சூனத்தினால. சூனம் புஷ்பத்துக்கு பேரு. தானம் கானம் தியானம் சூனம் வெவ்வேறு பேருக்கு வெவ்வேறு அழகு. கருமிகளும் கோழைகளும் ஒண்ணும் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சாதிருஷ்யம் சொல்லலாம். சில பேர் எதுவும் வாங்கிக்கிறதே கிடையாது, வழங்குவது மாத்திரம்தான் உண்டு அப்படின்னு வச்சுட்டு இருக்கான். இது ரொம்ப உசந்த ராஜாக்களுக்கு, இது ரொம்ப பாராட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வதான்ய பத்தியை முடிக்கிறார். அடுத்தது கடைசியான சங்கீர்ண பத்ததி. இதுல விதம் விதமான நீதிகளை எல்லாம் சொல்றார். உதாரணமா வேதத்தினுடைய எழுத்த எந்த மனுஷனுடைய வாய் உபயோகப்படுத்திக்கலையோ அந்த வாயையே நம்ம நிராகரிக்க வேணும். எந்த ஊருலே நதியினுடைய பிரவாகம் இல்லையோ அந்த ஊரே விளங்காம போயிடும். எந்த தானத்தை தானம் பண்ணச்ச கௌரவிச்சு புரஸ்கரிச்சு பண்ணலையோ உபேட்சிச்சு பண்ணானோ அந்த தானம் உபயோகப்படாது போயிடும். எந்த பிறவியில ஹரிஸ்மரணமே நடைபெறலையோ அந்த ஜென்மமே வீணா போயிடும். உபகாரம் பண்றதுல நாலு பேர் நாலு வகை. சந்தன மரம் இருக்கே அது தான் பொடியா போய் கூட மற்றவாளுக்கு உபகாரம் பண்ணும். சந்தனத்தை சூர்ணம் பண்ணி தேய்ச்சு அழுத்தி மீதி பேருக்கெல்லாம் சந்தோஷம். பசுமாடு இருக்க தனக்கு புல்லு கொடுக்க கொடுக்க அதிக புல் சாப்பிட்டா அதிக பால் கொடுக்கும். தேள் இருக்க தான் புறக்கச்சியே தன்னுடைய அம்மாவை கொலை பண்ணிண்டே பிறக்கும். வயிற்றுக்குள்ள கொசு போயிட்டா தான் செத்து போயாவது மனுஷனுடைய உணவை வாந்தி எடுக்க வைக்கும்.
இந்த மாதிரி நாலு வகை மனுஷாள்லயும் இருக்கா. மனுஷால சில பேர் தான் கஷ்டப்பட்டாவது மீதி பேரை சௌகரியப்படுத்துவா அப்படியும் இருக்கா, இல்லது தனக்கு நல்லது ஏற்பட ஏற்பட அதுக்கேத்த மாதிரி மீதி பேருக்கு உபகாரம் பண்றவா அப்படி சில பேர் இருக்கா. இன்னும் சில பேர் தனக்கு உபகாரம் பண்றவாளையே அழிச்சுண்டு தான் மாத்திரம் வளர்றவா அப்படி இருக்கா. சில பேர் தான் கஷ்டப்பட்டாவது அசலாருக்கு கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற சுபாவத்திலையும் சில பேர் இருக்கா. சந்தன மாதிரி ஒத்தர், பசுமாடு மாதிரி ஒத்தர், தேள் மாதிரி ஒத்தர், கொசு மாதிரி ஒத்தர், நாலும் நாலு விதம். இப்போ இன்னும் ஒரு 10-12 நீதிகளை விட்டுட்டு இப்போ ஒரு நீதி, ஒரு தூஷகன் இருக்கான், எதுக்கு எடுத்தாலும் தப்பு கண்டுபிடிச்சு அதை சொல்லிண்டே இருக்கிறவன். சொந்த அம்மா இருக்கா, இவ ரெண்டு பேருக்கும் யாருக்கு அதிக வாத்சல்யம் அப்படின்னு கொஞ்சம் அலசி பார்த்தோம்னா, பாரபட்சம் இல்லாம பார்த்தோம்னா, நான் எந்த கட்சியினரையும் துவேஷிக்கல, என்ன கேட்டா இந்த தூஷகன் இருக்கான் அவன் தான் தாய்மார்களை காட்டலும் வசத்தின்னு எனக்கு தோன்றது. இந்த பம்பளப்புக்காரன் தோஷம் சொல்றவன் எனக்கு ஏன் அப்படி தோன்றது அப்படின்னா, இந்த மாதா இருக்காளே தாய், அவள் தன்னுடைய குழந்தையினுடைய மலத்தை எடுக்கச்ச கூட நடுவுல ஒரு புல்லையோ பேப்பரையோ இலையோ துணியையோ வச்சுண்டு கையில் படாத எடுத்து தூரம் போட்டுடுறான். ஆனா இந்த தப்பு சொல்றவன் இருக்கானே, எதுக்கு எடுத்தாலும் அவன் அந்த தப்பு பண்ண இந்த தப்பு பண்ண அப்படின்னு சொல்லிட்டோம், அவன் துளி கூட சுழிச்சுக்காம மீதி பேருடைய தோஷங்கிற மலத்தை இவன் தன் நாக்கிலேயே எடுக்கிறானே. அப்போ இவனுக்கு வாத்சல்யம் அதிகமா அவனுக்கு வாத்சல்யம் அதிகமா அப்படின்னு இந்த மாதிரியான பல நீதிகளை கொண்ட இந்த கிரந்தமானது 103 ஸ்லோகங்களை கொண்டது. நான் பார்க்காத ஸ்லோகங்கள் நிறைய இருக்கின்றன இதிலே. இவ்வளவு நீதிகளை அடக்கிய இந்த சுபாஷித கௌஸ்துபம் அப்படிங்கிற கிரந்தத்தை வாசிச்சு நம்ம எல்லாம் அதனாலே பிரயோஜனம் அடையணும் அப்படின்னு சொல்லி இந்த கவி விரும்புகிறா போலவே நாமும் இந்த கவியினுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணி வைப்போமாக. இந்த கவிக்கு தேசிக பக்தி அதிகமானபடியினாலே தேசிகனை சேவிச்சு முடிவு பண்ணிக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.